ஹலோ வெல்கம். இது உங்கள் எஸ்ஐடி வழங்கும் லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன். ஸோ இந்த நாளும் நம்ம லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன் வந்திருக்க உங்கள் யாரையும் இயேசுவ நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் நம்மளோட கெஸ்டாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வேற யாரும் இல்லை, அல்பனா ஷேரன் அக்கா தான் நம்மளோட கெஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க ஒரு காஸ்பல் சிங்கர் அண்ட் இவங்க ஒரு ப்ரீச்சர். ஸோ இந்த காலத்தில் வந்து நிறைய பாடல் நம்ம கேட்குறோம். ஸோ அதில் வந்து இவங்களோட பாடலும் வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடலாக இருக்கின்றது. அண்ட் இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்து அவங்க ஊழியத்தை ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் தேவன் வந்து அவங்கள ஒரு மகிமையான பாத்திரமாக நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அண்ட் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வரப்போகிறாங்க. ஸோ இன்னைக்கு நானும் நிறைய க்வெஸ்சன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நிறைய க்வெஸ்சன்ஸோட கேம்ஸ் இருக்குது. அண்ட் அவங்கள வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணும்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே வந்து நான் கேட்டுட்டு இருக்கும் போதே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் பார்த்துட்டு சில பேருக்கு வந்து இவங்களை நான் வந்து கேட்கணும் இந்த க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல இஃப் யூ வாண்ட், நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து Good, by God's grace. So, ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு வந்து எங்க லைவ் ஜாயின் பண்ணதுக்கு. ஐ எம் சோ ஹாப்பி, சோ பிளெஸ்ட் அண்ட் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு காட் அண்ட் யூ ஆல்சோ. ரொம்ப எங்க ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி உங்க ப்ரெஷியஸான டைம், ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறீங்க. ஸோ அப்ப வந்து எங்களுக்காக ஒரு சின்ன நேரத்தை ஒதுக்குனதுக்காக தேங்க்யூ சோ மச் அக்கா. Thank you. You know something, I was making a mistake. Now vandu I was in your Instagram profile trying to find out whether you're coming on. Else I put la marandu, sorry, that's why the thing. இட்ஸ் ஓகே கா. ஸோ பரவாயில்ல, உங்களுக்காக வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் நான் வந்து பார்க்குற நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த இன்டர்வியூ செக்ஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயரோட ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஸோ கேன் யூ ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ்? ஃபாதர் காட், வி தேங்க் யூ அப்பா, இன்னைக்கு எங்களை ஒன்று கூட்டி அமைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உங்களுடைய கிருபை பெரியது, உங்களுடைய இரக்கங்கள் பெரியது. நீர் ஆண்டவரே, உண்மை உள்ள தேவன், நீர் நல்லவர், ஒரு நாளும் மாறாதவர் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவர், எங்களை உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைப்பவர் அப்பா. இதோ உள்ளந்தர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா. நாங்கள் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதலையும் அறிந்திருக்கிறீரப்பா. உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லையப்பா. இதோ இந்த இன்டர்வியூ முழுவதுமாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்ஷடாய் டிவி மூலமாக நீங்க செய்கிற அநேக நன்மையான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை முடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். Thank you அக்கா, thank you once again for joining us. So நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ செக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு அர்ப்பணா ஷேரன்னா யாருன்னு தெரியும். பட் இருந்தாலும் உங்க வாயால இட்ஸ் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி, நீங்க வந்து ஹூஸ் அர்ப்பணா ஷேரன், உங்களுக்கு நீங்க யாரு அண்ட் மற்றவங்களுக்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது ஒரு சின்ன இதுவா சொல்லிடுங்க. சோ அர்ப்பணா ஷேரன் ராஜ்குமார்ங்கிறது ஆண்டவருடைய பாதத்துல பரிமள தைலத்தை வச்சுட்டு, அந்த சுகந்த வாசனையான தைலத்தை வச்சுட்டு வந்து நின்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பாவமான ஒரு ஸ்திரீ. அதுதான் அர்ப்பணா ஷேரன். என்னுடைய சுகந்த வாசனை தைலம் வந்து நான் செய்கிற ஊழியம், ஆண்டவருக்காக நான் செய்கிற ஊழியம், நான் பாடுகிற பாடல்கள், நான் எழுதுகிற பாடல்கள், இதுதான் மெயினா ஆண்டவருக்காக நான் செஞ்சு கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய சபையின் மூலமாக நிறைய ஊழியங்கள்ல ஈடுபட்டிருக்கேன். ஆண்டவருக்கு வந்து நான் எந்த எந்தெந்த விதத்துல எல்லாம் ஆண்டவருக்கு நான் ஒரு அவருடைய கிங்டம்க்கு ஒரு உதவியாகவோ ஒத்தாசையாகவோ இருக்க முடியுமோ அந்த எல்லா விதத்திலயும் ஒத்தாசையா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஜஸ்ட் ஒரு வெசல் ஆஃப் காட், அவ்வளவுதான். சோ நீங்க வந்து ரொம்ப ஒரு ஹம்பிளான ஒரு வெசல் அண்ட் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு வெசல். சோ கண்டிப்பா வந்து இப்போ நீங்க எவ்வளவு அளவுக்கு வளர்ந்துருக்கீங்களோ அதை விட தேவனுடைய நாமத்துக்கு இன்னும் வளரணும்னு சொல்லிட்டு எங்க எல்ஸ்டாய் டிவி சார்பாக நாங்க வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகேக்கா,
ஓகேக்கா. சோ நம்ம இந்த இன்டர்வியூ வந்து சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சாங்கோட ஆரம்பிக்கலாம். அதாவது என்ன சாங்னா, சிறப்பானதை செய்வார். அந்த சாங் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், வந்து என்ன சொல்றது, ஒரு சோல்ஃபுல் சிங்கிங். அண்ட் ஒரு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிஜமாலே கண்டிப்பா எல்லா மனுஷங்களுடைய லைஃப்லயும் வந்து கண்ணீர் நதியாய் ஓடினாலும் என எல்லாரும் அழுதுருப்பாங்க, எல்லாரும் வந்து கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. சோ ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸா இருந்தது. சோ அந்த சாங் பத்தி சொல்லுங்க, அதை எப்படி உங்களுக்கு வந்து தேவன் வெளிப்படுத்தினாரு, அண்ட் அந்த வேர்ட்ஸ் அண்ட் அந்த சாங் எங்களுக்காக நீங்க பாடணும், அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சாங் வந்து எந்த சூழ்நிலையில நீங்க எழுதுனீங்க, அதை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கக்கா. தேங்க் யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஆக்சுவலி இன்னைக்கும் நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், யாருக்காவது யாராவது தோல்ல சாஞ்சி அழணும் போல தோணுதா? நீங்க வந்து இப்படி பேசுங்க, நான் சாஞ்சி அழ முடியாது ஆன்லைன்ல, பட் யூனோ கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி நான் ஒரு ஐ புட் ஸ்டேட்டஸ், ஐ திங்க் நீங்க பாத்திருப்பீங்க. அதுல ரெஸ்பாண்ட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அக்கா சிறப்பானது அவர் செய்தார் கேட்டா போதும், எங்களோட கண்ணீர் எல்லாம் ஆண்டவரோட தோல்ல சிந்தன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அக்கா அப்படின்னு சொன்னாங்க. டெஃபினெட்லி த ஸ்பிரிட் இஸ் லீடிங் வென் யூ ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன். நான் வந்து என் லைஃப் பாஸ்ட் பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரகிள், ஃபுல் ஆஃப் எண்ட் டெட் எண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் டோர்ஸ். எந்த வழியில திரும்பினாலும் என்னோட ஃபியூச்சர் அடைச்சி போற மாதிரி ஒரு சூழ்நிலை. நான் படிக்க ஆரம்பிச்சும் போது அந்த டோர் க்ளோஸ் ஆச்சு. நான் பைபிள் காலேஜ்க்கு போகும்போது 1 இயர் நான் கம்ப்ளீட் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண போறேன், ஆனா பாத்தீங்கன்னா காலேஜோட பில்டிங்கே இழக்க வேண்டியதாயிடுச்சு. எங்க சர்ச் பில்டிங், என்னோட வீடு, எல்லாத்தையும் இழக்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் வாழ்க்கையிலன்னு தெரியல. நான் படிக்கவும் இல்லை, வேலைக்கும் போக முடியலன்ற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஆண்டவர் வந்து ஒரு சின்ன ஒரு டோர் ஓபன் பண்ணி கொடுத்தாரு, ஒரு ஜாப். அந்த ஜாப்குள்ள என்டர் பண்ண உடனே ஹெல்த் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப டவுன் ஆகி என்னால அந்த ஹெல்த் அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியல. கண்டினியூ பண்ணாம அங்கேயும் ஒரு டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சரி நம்ம மறுபடியும் பைபிள் காலேஜுக்கு அப்ளை பண்ணுவோம்னு சொல்லி நான் ஆஸ்திரேலியாவுக்கு, அதாவது ஹில் சாங் ஆஸ்திரேலியா, என்னை இன்வைட் பண்ணாங்க வந்து படிக்கிறதுக்கு. தே டுக் அன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தே இன்வைட்டட். அவங்க இன்வைட் பண்ணும் போது கண்டிப்பா இந்த தடவை நமக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணா ஆஸ்திரேலியன் இமிகிரேஷன்ல சொல்லிட்டாங்க, உங்களுக்கு போதுமான ஃபண்ட்ஸ் இல்லை, உங்களால வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வாழ முடியாது, அதனால விசா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. I was so hurt. சரி நம்ம கொஞ்சம் ஃபண்ட்ஸ் எப்படியாவது ரெடி பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம், ஆண்டவர் கேட்டா கொடுப்பாரு செய்வாரு அப்படின்னு பார்த்து நான் வந்து முயற்சி எடுக்கலான்னு போனா, அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அவங்களுடைய ஸ்டூடெண்ட் லாஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து உள்ள நுழையவே முடியாதுன்ற அளவுக்கு அவங்க வந்து தடை போட்டாங்க. யூனோ என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நுழையவே முடியாது உள்ள, அந்த மாதிரி தடை போட்டாங்க. ஸ்பான்சர்ஸ்க்கு வந்து எவ்வளவோ மல்டிபிள் 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 லேக்ஸ் அவங்களுக்கு இன்கம் இருந்தாதான் உள்ள போக முடியும். தென் ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஐ வாஸ் லைக் ஆண்டவரே உளியோ சேர, நாங்க பாஸ்டர் ஃபேமிலி, ஒரு சின்ன சர்ச் வச்சிருக்கோம், ஒரு பாஸ்டரோட குடும்பம், எங்களுக்கு எப்படி அவ்வளோ இன்கம்? அதெல்லாம் யூனோ தட் இஸ் நாட் ஈவன் இமேஜினபிள். அண்ட் இஃப் வி ஹேட் அவ்வளோ இன்கம் இருந்தா நான் ஏன் கொண்டு போய் அதை ஒரு காலேஜ்ல கொட்ட போறேன்? யூனோ இங்க எவ்வளவு ஜனங்களோட வாழ்க்கை இருக்கு, அவங்க எவ்வளவு குழந்தைங்களோட எஜுகேஷன் இருக்கு, நமக்கு தெரிஞ்சது ஏரியால மினிஸ்ட்ரி பண்ண ஏரியால எவ்வளவு தேவைகள் இருக்கு. சோ நான் ஆண்டவர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த டோரும் க்ளோஸ் ஆன பிறகு எனக்கு காலேஜ் அண்டர் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்கு மெயின் காலேஜ்ல அப்ளை பண்ணலான்னு பார்த்தா ஒரு சர்ஜரி ஆகி எனக்கு மெயின் காலேஜ்க்கு போக முடியாம தனியாகி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்க வேண்டியதாயிடுச்சு. போஸ்ட் கிராஜுவேஷனும் நான் பண்ணேன், போஸ்ட் கிராஜுவேஷனும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்க வேண்டியதாயிடுச்சு. அட் த சேம் டைம் ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு ஊழியம் பண்ணிட்டு ஊழியத்தை வேலையினால தாங்கிட்டு. சோ நான் ஆண்டவர் கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், உங்க ஊழியத்துக்காக நான் போகணும்னு சொன்னாலே தடை தடை தடைன்னு போடுறீங்களேன்னு. You won't believe it. இந்த வருஷம் நான் ஒரு பைபிள் காலேஜ்ல படிக்க போனோம், பட் எனக்கு விசா அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த தடவை எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு, பட் விசாவை தடை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நீங்க இந்த பாட்டை பத்தி கேக்குறீங்க, இன்னைக்கு விசா தடை ஆச்சுன்ற நியூஸ் எனக்கு காலையில வந்தது. நான் கண்ணீர்ல இருந்தேன், எனக்கு முகம் கொஞ்சம் வீங்கி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் பயங்கர கண்ணீர்ல இருந்தேன். ஏன்னா அப்ப வந்து நீங்க சொன்னீங்க சிறப்பான தேவர் சேவரை எப்படி எழுதுனீங்கன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கன்னா, உண்மையான சிச்சுவேஷன் நான் சொல்றேன். இந்த மாதிரி அநேக க்ளோஸ் டோர்ஸ் மறுபடியும் மறுபடியும் என் வாழ்க்கையில வந்தது. அப்போ நான் ஒரு சின்ன ஆசையாண்ட ஒரு மனசுல நான் வச்சிருந்தேன், ஒரு குட்டி ஆசை தான், அது யாருக்கும் தெரியாது, யாரும் நோட் பண்ண ஆசை இல்ல. என்னோட அப்பா கிட்ட கூட நான் சொல்றதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். அது என்ன ஆசை தெரியுமா,
ஒரு பர்டிகுலர் மேக் ஆஃப் கிட்டார், ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கிட்டார், மஹோகனி வுட்டில் செஞ்ச கிட்டார். இட்ஸ் கால்ட் டெய்லர் ஜிஎஸ் மினி. அந்த கிட்டார் வந்து இந்தியாவில் அவைலபிள் கிடையாது, அது யூஎஸ்ல தான் அவைலபிள். அந்த குட்டி கிட்டார் வந்து டிராவல் சைஸ்ல இருக்கும். ஏன்னா நீங்க நேரில் மீட் பண்ணீங்கன்னா ஐம் அ வெரி ஸ்மால் பர்சன். நான் ஸ்டேஜ் மேல நின்று வர்ஷிப் பண்ணேன்னா இவ்வளோ பெரிய கிட்டார் தூக்கிட்டு நின்று வர்ஷிப் பண்ணேன், அதை பார்க்க நல்லாவே இருக்காது, எல்லாம் சிரிப்பாங்க, இவ வந்து கிட்டாரை விட குட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குட்டி ஜிஎஸ் மினி டெய்லர் அந்த கிட்டார் பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆசை, எசப்பா எனக்கு அந்த கிட்டார் கொடுக்கணும், அந்த கிட்டார் மூலமா நான் வந்து என்ன பண்ணணும், ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சின்ன ஆசைதான்பட்டேன், டெய்லி யூடியூப்ல போய் அந்த கிட்டாரோட மியூசிக்கை போட்டு போட்டு டெய்லி கேட்பேன். கேட்டு கேட்டு என்ன அழகா இருக்குல்ல இந்த சவுண்ட், இந்த சவுண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும், நம்பவே மாட்டீங்க. எனக்கு எவ்வளோ ஐ திங்க் 5 இயர்ஸ் ஆச்சு, 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு வந்து யூஎஸ்ல இருந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த ஒரு கிட்டார் நாங்க பார்த்தோம், உனக்கு கரெக்டா இருக்கும் நாங்க ஃபீல் பண்ணோம், நாங்க அந்த கிட்டாரை வந்து உனக்காக வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு. நான் உடனே என்ன கிட்டார் என்ன கிட்டார் பார்த்தா அது டெய்லர் ஜிஎஸ் மினி. ஓகே, அண்ட் அது மாத்திரம் இல்ல, எப்படி இந்தியாவுக்கு எடுத்துட்டு வருது அந்த கிட்டாரை, யூனோ அதுக்குன்னு ஒரு ஃபிளைட் சீட்டே வாங்கணும், அவ்வளவு அதெல்லாம் நாட் பாசிபிள். அந்த பைசா எல்லாம் வேஸ்ட் பண்ற அளவுக்கு யூனோ வி ஆர் நாட் தட் வெல் டு டூ ஆர் எனி திங். அது எப்படி வரும்னு பார்த்தா, கரெக்டா என்னுடைய சர்ச் மெம்பர் அவங்களுடைய ஏரியால அந்த டைம்ல இருந்தாரு. ஓகே, அவர் ஒரு விசிட்காக போயிருந்தாரு. இம்மீடியட்டா அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண உடனே அவங்க வீட்டுக்கு போய் அந்த கிட்டாரை பிக்கப் பண்ணிட்டு அவர் வந்து ஃப்ளைட்ல அது வந்து கேரி ஆன் லக்கேஜ் மாதிரி தோல்ல தூக்கிட்டு வந்தார். ஓகே, வந்து எனக்கு சிறப்பானதை அவர் செய்வார் பாட்டுக்கு. அன்னைக்கு நைட் ஆண்டவர் எனக்கு அந்த பாட்டை கொடுக்க போறாரு, காலையில கிட்டார் வந்து என்கிட்ட இறங்குது. இறங்கின உடனே அந்த கிட்டாரை எடுத்துட்டு நல்ல வீடியோ எல்லாம் எடுத்து போட்டோ எல்லாம் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி எல்லாம் வீட்டுக்கு வந்து அந்த கிட்டார் எடுத்து வாசிச்சேன். அந்த வேர்ட்ஸ் அப்படியே கண்ணீரோட சேர்ந்து ஃப்ளோ ஆச்சு. காலங்கள் கடந்து போனாலும் சிறப்பானதே அவர் செய்வார். அந்த ஒரு குட்டி ஆசைதான், மன வாஞ்சதான், ஆனா அவருடைய காலம் வந்த போது அவர் அவ்வளவு அழகாய் நம்ம பாக்கெட்ல இருந்து 1 ரூபாய் கூட செலவில்லாம அவ்வளோ நேர்த்தியாக அந்த காரியத்தை செஞ்சார். ஐ நோ சோ மெனி பீப்புள் ஹூ ஆர் இம்போர்ட்டிங் கிட்டார் ஸ்பெண்டிங் இன் லாக்ஸ், பட் எனக்கு ஆண்டவர் அந்த கிட்டாரை 1 ரூபாய் செலவில்லாம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார். ஸோ ஐ ஜஸ்ட் தேங்க் காட். அந்த பாட் நான் எழுதும் போது அது மட்டும் இல்ல, அந்த டைம் அந்த சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு நிறைய காரியங்கள் சத்தியம் பண்ணியிருந்தாங்க, அது எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டு விட்டுட்டு போனாங்க. நிறைய கதவுகள் மூடிச்சு, நிறைய யூனோ ஆசைகள் கனவுகள் எல்லாம் மறைந்து போச்சு. ஆனா இந்த ஒரு சின்ன ஹோப், அந்த கிட்டார் மூலமாக வந்து அந்த சின்ன ஹோப், தேவன் அனுப்பின ஒரு சைன், நீ வெயிட் பண்ண காத்திரு என்னுடைய நேரம் வரும்போது நான் உனக்கு செய்வேன்னு சொன்னேன், அந்த சைனுடைய ரிசல்ட் தான் அந்த சிறப்பானதை அவர் செய்வாருங்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த நண்பர்களும் சரி, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையில கொடுத்திருக்கிற துணைகளும் சரி, எல்லாமே சரி, எல்லாமே பெஸ்ட், பல மடங்கு ஹை. என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் மினிஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி பீப்புள் எனக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாரு. அங்கிருந்து அப்படியே கட்டிட்டு அந்த சிறப்பானதை அவர் செய்வார், அது பிக் பிரேக் த்ரூ. அதுல இருந்து அப்படியே அவர் எல்லாத்தையும் சிறப்பானதையதான் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட என்கிட்ட அவர் அதுதான் பேசினாரு, உனக்கு எதிராக ஒரு ஆர்மியே வந்து பேட்டில் பண்ணாலும் யுத்தம்ன்ற பாட்டை உனக்கு ப்ராஃபஸியா ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன், யுத்தத்தின் மூலமாக நான் உன்னுடைய உனக்கு வர வேண்டிய நன்மையை நான் கட்டவிழ்த்து கொடுப்பேன், உனக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனமா அந்த பாட்டை கொடுத்துட்டேன், நீ அப்படியே புடி வார்த்தையை மாத்திரம் பிடிச்சிட்டு நான் உனக்கு அதிசயங்களை செய்வேன். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாரு, சாயங்காலம் பேசின பிறகுதான் என் முகத்துல ஒரு ஸ்மைல் வந்துச்சு கரெக்டா இன்டர்வியூக்கு. சோ எஸ் கண்டிப்பா வந்து ஆண்டவர் வந்து ஒரு ரெட் சீடுலதான் பின்னாடி ஒரு காணான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, சோ அது உங்க வாழ்க்கையில வந்து ஆண்டவர் நிறைவேற்றி வச்சிருக்காரு. சோ வி பிரேஸ் காட் ஃபார் தட். சோ சிறப்பான அதை செய்வார் என்ற பாடல் இப்பொழுது நான் பாடணுமா? கண்ணீர் நதியாயோடினாலும் சிறப்பானதை அவர் செய்வார், நம்பிக்கை தளர்ந்து போனாலும் சி
சிறப்பானதே அவர் செய்வார். கண்ணீர் நதியாயோடினாலும் சிறப்பானதே அவர் செய்வார். நம்பிக்கை தளர்ந்து போனாலும் சிறப்பானதே அவர் செய்வார். என் இருதயத்தின் பாஞ்சை அறிந்த தேவன் சிறப்பானதே அவர் செய்வார். காலங்கள் கடந்து போனாலும் சிறப்பானதே அவர் செய்வார். அடிக்குது, அது பாடும்போது கண்ணீர் தான் வருது. பட் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரீகலெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து தேவன் எவ்வளவு நல்லவர்ன்றத வந்து நம்மளுக்கு வந்து அதை எப்பவுமே தோணிட்டே இருக்கும். சோ தேங்க்யூ சோ மச் கா இந்த பாட்டு எங்களுக்காக பாடினது. அண்ட் இதை நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும், பர்சனலி எனக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து ஒரு நம்மளாம் மனுஷங்க தான், எல்லாரும் சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன இவங்க இது இருக்குது, இவங்களுக்கு என்ன இது இருக்குது. பட் நம்மளாம் வந்து கோத்ரூ பண்ற ஒவ்வொரு காரியங்களும் வந்து பிகாஸ் கண்டிப்பா தேவன் வந்து எல்லாருடைய லைஃப்ல ஒரு டெஸ்ட் கொடுப்பாரு. டெஸ்ட் வச்சாதான் நம்ம வந்து ரிசல்ட்ல வந்து நம்ம மார்க்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் பியூட்டிஃபுல் இன்சிடென்ட். அண்ட் ரொம்ப அழகா பாடுறீங்க, தேங்க்யூ சோ மச். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுடைய நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னதுன்னா, நீங்க வந்து ஊழியத்துக்கு வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் இட்ஸ் பீன் அ லாங் டேஸ், அதாவது இயர்ஸ் சொல்லலாம். பிகாஸ் நீங்க வந்து அடோனாய் அது போடும் போது இட்ஸ் 7 இயர்ஸ். சோ காலிங் டு ரெக்கக்னைசேஷன், சோ ஆண்டவர் வந்து உங்களை அழைச்ச நாள் வேற எப்பயோ ஒண்ணு, பட் இப்போ வந்து அதோட ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இட்ஸ் அ டைம், அந்த டைம் பீரியட் ரொம்ப நாள் ரெக்கக்னைஸ் ஆன டைம். சோ அந்த டைம் பீரியட்ல நீங்க கோ த்ரூ பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்னது, அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? சோ அந்த க்வெஸ்சனுக்காக எங்களுக்காக நீங்க சொல்லுங்க. நான் அடோனாய் 1 ரிலீஸ் பண்ணது 2010ல, வொர்க் ஸ்டார்டட் இன் 2009. 2010ல இட் ஃபைனலி கேம் அவுட். அண்ட் அடுத்த சிடி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் எடுத்துச்சு, 2013ல தான் வெளியில வந்தது. பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து நிறைய காரியங்கள் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி ஆச்சு என்னோட வாழ்க்கையில, எஸ்பெஷலி என் மேரேஜ். அண்ட் திடீர்னு பார்த்தா அப்படியே உல்டாவாயிடுச்சு. பார்த்தா அவங்க வந்து யூனோ நியூஸ் வருது, அவங்க அவங்க அந்த அந்த பர்சன் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, லைக் வேண்டாக்க கல்யாணம்ன்றது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், டோன்ட் என்டர் இட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணி பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன் சர்ஃபேஸ் ஆகுது. அண்ட் இட்ஸ் ட்ரூ, அவங்களே ஒத்துட்டாங்க ஆமான்னு. என்ன பண்றதுன்னு தெரியல. பட் யூனோ ஆண்டரோட பாதத்துல வச்சுட்டு சரி அடுத்த வி லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வெறும் 18-19 வயசு தான். ஆனா என்னுடைய ஆசை வந்து ரிலேஷன்ஷிப்னு சுத்த கூடாது. யூனோ அப்பா அம்மாக்கு ஏற்கனவே நான் ரொம்ப வருஷம் கழிச்சுதான் பிறந்தேன், அவங்களுக்கு யூனோ ஆல்ரெடி தேர் ஏஜிங் குவிக்கர். சோ என்னோட ஆசை வந்து சீக்கிரமா ஒரு குடும்பம் வேணும், ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு ஒரு வீட்டை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தது ஒரு ப்ரொபோசல் வந்தது, நான் இம்மீடியட்டா ஓகே சொல்லிட்டேன். அவங்க மியூசிக் போடுறாங்களா, ஓகே ஃபைன், ஊழியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க, கிட்டார் வாசிக்கிறாங்களா அவங்கதான் ஆண்டவர் வந்து சூஸ் பண்ணிருக்காரு, அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி. இன்னைக்கு யோசிச்சா சிரிப்பு தான் வருது. பட் யூனோ எனக்கு வந்து எல்லாம் ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அம்மா எவ்வளவு வார்ன் பண்ணாங்க இது வந்து சரியா படல, இது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த மாதிரி தெரியல, ஒரு கிட்டார் வாசிக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி இவங்கதான் உன்னோட வாழ்க்கை துணை டிசைட் பண்றது வந்து, ஸ்டேஜ்ல கிட்டார் வாசிப்பாங்க, வீட்லயுமா உட்காந்து உனக்கு டெய்லி கிட்டார் வாசிட்டு இருப்பாங்க, வீட்டுல குடும்பம் நடத்தணும் அதுக்கு பொறுப்பா இருப்பாங்களான்னு பாருங்க. திடீர்னு பார்த்தா இந்த ஸ்டோரியிலயும் அதே கதை தான், யூ ஒன்ட் பிலீவ் இட். என்கேஜ்மெண்ட் காலையில ஆச்சுன்னா சாயங்காலம் நான் ரிங்க கட்டிட்டேன், இது வந்து வேலைக்கே ஆகாது இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாதை ரொம்ப கஷ்டமா இருந்தது. திடீர்னு ஐ வாஸ் இன்ஃபார்ம்ட் அவங்களுக்கு யூனோ தே ஹாவ் அனதர் பிளான் அப்படின்றது.
அவங்க இன்னும் அவங்க மன்னிப்புலாம் கேட்டாங்க, இல்ல இல்ல ரொம்ப சாரி இந்த பிளான் தான் இந்த பிளான் தான். நாங்க என்கேஜ்மெண்ட் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. பட் இல்ல இல்ல இதுதான் 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 ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க, என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங்கே ஐ நியூ திஸ் வாஸ் நாட் காட்ஸ் வில், பெரிய பிரச்சனை ஆச்சு. அண்ட் ஆண்டவர் தெளிவா பேசிட்டாரு, இது வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையா இருக்க போகுதுன்னு சொல்லி நான் உடனே ரிங்க கட்டி வச்சிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அதை அஃபிஷியலாவும் என் பண்ணிட்டாங்க. ஒன் வீக் கழிச்சு திரும்பி ரெனியூ பண்ண ட்ரை பண்ணோம், பட் இட் டு மீ ஐ நியூ திஸ் வாஸ் நாட் காட்ஸ் வில் எனிமோர். அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா என் பக்கத்துல நின்னாங்க பை காட்ஸ் கிரேஸ். அண்ட் அதை வந்து என் பண்ணிட்டோம், விச் ஐ எம் ஹாப்பி ஃபார். ஐ டோன்ட் மைண்ட் இட், ஐ டோன்ட் மைண்ட் இட், ஐ எம் ஹாப்பி ஃபார். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மேரேஜ்ங்கிற ஐடியாவே வந்து பயம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் லைஃப்ல எடுத்து வைக்கிறதுக்கு பயம். ஒரு பக்கம் படிப்பு தடையாகுது, ஒரு பக்கம் வேலை தடையாகுது, இன்னொரு பக்கம் மேரேஜ் தடையாது, எல்லாமே தடை, எல்லாமே க்ளோஸ் டோர். ஸோ அந்த டைம்ல தான் நான் வந்து ரொம்ப டவுன் ஆனேன். என் ஹெல்த் ரொம்ப மோசமாச்சு. ஐ ரெடியூஸ் டு லைக் 37 kilos, 37 kilos ஆச்சு. ரொம்ப எல்லா என்னோட சரீரத்துல இருக்கிற எல்லா பலன் ரத்தம் எல்லாமே போச்சு. ரொம்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தேன். திரும்பி மீண்டு வருவேனான்னு தெரியாத நிலைமை. அப்ப நிறைய டிசார்டர்ஸோட என்னை டயக்னோஸ் பண்ணாங்க, நிறைய மெடிக்கேஷன் இருந்துச்சு. இதெல்லாத்தின் மத்தியில எப்படி என் வாழ்க்கை மறுபடியும் எழும்பி கட்டப்படும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. தேங்க்ஃபுல்லி நத்திங் சைக்காலஜிக்கல், எல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ் யூனோ டேர்ன்ட் இன் டு அ லாட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். நிறைய சர்ஜரிஸ் நடந்தது பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். கடைசியில வந்து என்னால என்ன பண்ண முடியல, நான் அந்த டைம்ல பாட முடியல, என்னால எந்திரிச்சு பாட பெட்டை விட்டே எந்திரிக்க முடியல. ஸோ பாட முடியல, என்னால மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, என்னால உயிர் வாழ்றதே ஒரு பெரிய சேலஞ்ச், கஷ்டம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் நம்ம வந்து எப்படி ஒரு சிடி இனி பண்றது அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, சிடியோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நான் ரொம்ப ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ணேன். என்னுடைய மாஸ்டர் காப்பியை ரிஜெக்ட் பண்ணாங்க, யூனோ நிறைய பாலிடிக்ஸ் நிமித்தமாக, நாட் பிகாஸ் தே டிடன்ட் லைக் இட், தே வாண்டட் டு டேக் இட், பட் தேர் வாஸ் அ லாட் ஆஃப் பாலிடிக்ஸ் இன்வால்வ் அண்ட் ஸோ தே செட் நோ. அது ரிஜெக்ட் பண்ணாங்க. செகண்ட் டைம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து சீரியை லாக் பண்ணிட்டாங்க. யாருக்கும் அந்த பாட்டை வெளியில எடுக்க முடியாது, அவங்க போன்ல எடுக்க முடியாது, அவங்களுடைய இங்கே பென்ட்ரைவ்ல எடுத்து போட்டு கார்ல போட முடியாது, ஃபுல் லாக் பண்ணிட்டாங்க. அந்த காப்பிரைட்ஸ் அவங்க கிட்ட இருக்கிறதுனால எங்களால ஒண்ணுமே சொல்லவும் முடியல. அதனால நிறைய பேர் தே எக்ஸ்பிரஸ் தட் தே வர் நாட் அப்செட் வித் தட், ஏன் அப்படி பண்ணீங்க, பாட்டுனா எல்லாரும் கேட்கணும்ல, சிடி போட்டு எடுத்துட்டு போய் போட்டாதான் கேட்கணுமா, நாங்க மத்த இடத்துல கேட்க முடியாதா, MP3 பிளேயர்ல யூனோ இதெல்லாம். ஸோ நிறைய தடைகளுக்குள்ள போனதுனால மை மைண்ட் ஷட் டவுன், கம்ப்ளீட்லி ஷட் டவுன். அண்ட் ஐ சார், இந்த வயசுல இவ்வளவு சின்ன வயசுல என்னால இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாது, நான் எங்க திரும்பினாலும் எதிரிகள், எங்க திரும்பினாலும் எனக்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஆடோனாய் நீங்க வந்து இங்கிலீஷ் ஆக்சென்ட்ல பாடி இருக்கீங்க, நீங்க தமிழ் ஆக்சென்ட்ல பாடலனால இனிமே சீரிய போடாதீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது யூனோ தோ பாசிட்டிவா என்ன என்கரேஜ் பண்ணவங்க அநேகர் இருந்தாங்க, ஆனா ஏன் கண்ணுக்கு இப்படி நெகட்டிவா பேசுறவங்க தான் அதிகமா தெரிஞ்சாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டு அவங்கள நம்பிட்டேன், ஓகே நம்ம பாடுறது அவ்வளவு நல்லா இல்ல போல இருக்கு, நான் செய்யறது அவ்வளவு நல்லா இல்ல போல, ஆண்டோருக்காக செய்யறது யாருக்கும் பிடிக்கல போல இருக்கு, அப்ப நான் பிரைவேட்டா செஞ்சுக்கிறேன், நான் பப்ளிக்கா இனி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஐ என்டர் இன் டு அ பீரியட் ஆஃப் சைலண்ட் இயர்ஸ். ஐ திங்க் ஃப்ரம் 2013 ஆன்வர்ட்ஸ் ஆல் த வே டு 2018 வென் ஐ ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ட் நீர் வேண்டும் மேசுவே. நீர் வேண்டும் மேசுவேல தான் ஆண்டவர் வந்து யூனோ தெளிவா காட்டினாரு, இட் இஸ் நாட் ஹியூமன்ஸ் தட் யூ நீட், அவங்களுடைய வார்த்தைகள் அல்ல, அவங்களுடைய செயல்கள் அல்ல, உனக்கு தேவை யாரு தெரியுமா, உன் வாழ்க்கையை நிலைநிறுத்துறதுக்கு ஈவன் டாக்டர்ஸ்க்கு கூட ஒரு சில ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் உனக்கு உதவி செய்ய முடியும் இல்லையா, நான் தான் உனக்கு சுகமளிக்கிற தேவன், நான் தான் உன்னை பலப்படுத்துகிற தேவன், உன்னை உருவாக்கினவரும் நான் தான், உன்னுடைய மனவாளனும் நான் தான், நீ தேடுற எல்லா காரியத்துக்கும் உனக்கு நான் நிக்கிறேன், நீ மருத்துவரை தேடுறியா நல்ல மருத்துவர் நான் தான், கணவர் தேடுறியா நல்ல கணவர் நான் தான், நீ ஒரு உனக்கு ஒரு சின்ன குழந்தைய தேடுறியா, ஒரு ஒரு பாச ஒரு உறவை தேடுறியா, எனக்கு ஒரு குடும்பம் வேணும்னு ஆசைப்படுறியா, அந்த குடும்பமும் நான் தான், எல்லாமே நீ எந்த திசையில திரும்பினாலும் அது நான் தான், அதை நீ தெரிஞ்சுக்கோ. நான் வேணும்னு நீ சொல்லும் போது நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்லி, அப்ப பேசும் போதுதான் நீர் வேண்டும் என் சூழ்நிலை கரைந்திடும்னு சொல்லிட்டு நான் பாட்டு எழுதினேன். அதுல இருந்து எனக்கு பிரேக் த்ரூ ஆண்டவர் கொடுத்தாரு. கேபா மியூசிக் போட்டாங்க, லியோன் ஜேம்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு வந்து வாசிப்பாங்கன்னு, பட் கேபா மூலமாக அவங்க என்னோட பாட்டுல வாசிச்சாங்க. ஒரு பைசா செலவு இல்லாம தேவன் அதை பண்ணி கொடுத்தாரு, அஸ் இன் இந்த மாதிரி பீப்புளுக்கு. அண்ட் யூனோ
எவ்வளவு அந்த நீர் வேண்டும் இயேசுவை பாத்தீங்கன்னா காஸ்பல் ஃபீல்ட்லயே அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒரு அப்லிப்டிங் ஒரு பயங்கரமான ஒரு குவாலிட்டி ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு பேர் வாங்கிச்சது. சில மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அர்ப்பனா அது கிராமி வின்னிங் வீடியோ, அர்ப்பனா அது கிராமி வின்னிங் மியூசிக் ப்ரொடக்ஷன், என்ன கிளீன் ப்ரொடக்ஷன் தெரியுமா, இட்ஸ் அமேசிங், இட் ஹஸ் கிவன் அ ஃபேஸ் லிஃப்ட் டு காஸ்பல் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல அப்படி ஒரு பாட்டு வரவே இல்லை. ஸோ அது வந்து ஆண்டவர் புதுசு, அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், யூனோ என்னுடைய பலன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், மனிதர்கள் என் கூட நில்லாம நிக்காம போனாலும், மனிதர்களுடைய அன்பை நான் இழந்து போனாலும், எவ்வளவு இந்த உலகமே என்னை வெறுத்தாலும், என் ஆண்டவர் என் கூட நிற்கும் போது, நீர் வேண்டும் இயேசுவேன்னு நான் வாயை திறந்து சொல்லும் போது, அவர் அங்க ஒரு அதிசயத்தை செய்யாம போகவே மாட்டார், அவரை நோக்கி பார்த்த முகம் வெட்கமடையாது அப்படின்னு சொல்லி நானு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நீர் வேண்டும் இயேசுவே வீடியோ பாத்தீங்கன்னா, த ஸ்கை இஸ் சோ பியூட்டிஃபுல், சோ பியூட்டிஃபுல். அன்னைக்கு காலையில நாங்க பீச்ல போய் அந்த ஸ்கைய பார்த்துட்டு நின்னோம், ஆண்டவரா இந்த வானத்தை உருவாக்குனாருன்னு அப்படின்னு. நான் அதுக்கு முந்தின நாளும் அந்த கிளவுட்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ் ஸ்கைல பாக்கல, அடுத்த நாளும் நான் அந்த மாதிரி கலர்ஸ் ஸ்கைல பாக்கல. இன்ஃபேக்ட் வீடியோல கூட அந்த அளவுக்கு அது யூனோ எஃபெக்டிவா தெரியல, பட் நான் நேர்ல பார்த்த அந்த கண்கள் அன்னைக்கு எல்லா, நான் பீச்சுக்கு போற ஜாக் பண்றவங்க நடக்கிறவங்கல இருந்து எல்லாரும் அங்க நின்று போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு அழகா இருந்தது அந்த வானம், அன்னைக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் அந்த வானத்தை கொடுத்தாரு. சோ எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் நம்மோடு கூட துணையா நிற்கிறார், நம்ம வலது பக்கத்துல நிழலா நிற்கிறார். அந்த கன்விக்ஷன் என் ஹார்ட்டுக்குள்ள வந்த பிறகு 2018ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விடா முயற்சியில நான் என்னுடைய மினிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அருமையான டெஸ்டமனி அக்கா. அண்ட் அப்கோர்ஸ் நீர் வேண்டும்ல வந்து மத்த சாங்ஸ் எல்லாம் விட அந்த சாங் வந்து நீங்க ரொம்ப ஒரு ரொம்ப எஃபர்ட் போட்டு பாடின மாதிரி இருந்தது, ரொம்ப இமோஷனலா பாடின மாதிரி ஒரு இது இருந்தது. சோ அந்த வீடியோ கூட ரொம்ப இமோஷனலா இருந்தது, வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிஜமாலே கண்டிப்பா வந்து மனுஷன் போனால் என்ன, இருள் சூழ்ந்தால் என்ன, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ட்ஸ். சோ கண்டிப்பா வந்து நீங்க அந்த பாட்டை எங்களுக்காக இப்ப பாடியே ஆகணும் இந்த சிச்சுவேஷன்ல, உங்களுக்கு வந்துட்டோம் படைச்சிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் ஆல் தி எமோஷன்ஸ். பட் எஸ், மனிதன் போனால் என்ன, கைகள் பிரித்தால் என்ன, நீ ஏனாலும் பாட முடியல, நினைவு மாட்டினால் என்ன, அச்சம் நீந்தால் என்ன, நீ என்றும் என்னோடு வேண்டும், உன் தன் அன்பு என்றும் மாறாது. எஸ், என்னால அதுக்கு மேல பாடும் ரொம்ப இமோஷனலா இருக்கேன். நிஜமாலே தேவன் வந்து அவர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, நீங்க சொல்ற ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் வந்து எவ்வளவு நீங்க வந்து கடந்து வந்திருக்கிறீங்க. அதான் ஒருத்தவங்க கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, அக்காக்கே இவ்வளவு பிரச்சனையான்னு சொல்லிட்டு. சோ அதான் நான் படிச்சேன், அக்காக்கே இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டேன். சோ நிஜமாரி மனுஷங்களா பிறந்தா எல்லாருக்குமே பிரச்சனை வரதான் செய்யும். சோ அதை நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி அடுத்த க்வெஸ்சன் என்னதுன்னா, நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா இந்த மாதிரி எனக்கு ஏன் ரெக்கக்னைசேஷன் கிடைக்கல இன்னும், சோ ரொம்ப வருஷம் ஆச்சு, எத்தனையோ பேர் வந்து இப்ப வந்தாங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, பட் நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன், ஆண்டவர் வந்து என் வாழ்க்கையில ஏன் எல்லாத்தையும் லேட்டா எடுத்துட்டு போறாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க போயிருக்கீங்களா? சோ அப்போ நீங்க வந்து போன சிச்சுவேஷன்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆக்சுவலி ஆண்டவர் வந்து ரெக்கக்னேஷன் பத்தி நான் என்னைக்குமே அவர்கிட்ட கேட்டது இல்லை, ஏன் ரெக்கக்னைஸ் பண்ணல என்ன அப்படின்னு. பிகாஸ் அடோனாய் சிடி வந்தும் போது அந்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள், அந்த டைம்ல இருந்த பீப்புள் லைக் உங்க ஜெனரேஷன்ல ரொம்ப குட்டியா இருந்தீங்க, பட் அந்த ஜெனரேஷன்ல யுவர் டாட்ஸ் ஜெனரேஷன் அண்ட் அவங்க எல்லாருக்கும் அண்ட் யூனோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல அடோனாய் பத்தி தெரிய வந்தது. ஸோ ரெக்கக்னிஷனை பத்தி நான் என்னைக்குமே ஆண்டவர் கிட்ட கேட்டதில்லை.
டு மீ இட்ஸ் அபவுட் குவாலிட்டி மோர் தேன் ரெகக்னிஷன். நான் வந்து செய்யற காரியங்கள்ல குவாலிட்டி இருக்கணும். ஒரு ஒரு பத்து பேர் கேட்டாங்கன்னா கூட குவாலிட்டி இஸ் வெரி குட் சிஸ்டர், வெரி குட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு மனசு நிறைவா இருக்கும். அதன் மூலமாக நாங்க ஆசீர்வதிக்கப்படுறோம் சிஸ்டர். எங்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் பேசினாருன்னு சொன்னா அதை விட மேலான சந்தோஷம் எனக்கு கிடையாது. ஆனா இப்ப ரீசெண்டா என்ன ஆச்சுன்னா, ரெகக்னிஷன்ன்றது வேற டோட்டலி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக், பட் அவாய்டிங்னு ஒரு டாபிக் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு ரெகக்னிஷன் வாழ்க்கையில வர வேண்டிய அவசியம் இல்ல, பட் இருக்கிறவங்க நம்மளை அவாய்ட் பண்ணும் போது அது ரொம்ப உள்ளத்துக்குள்ள வந்து ஒரு மாதிரி, நான் என்ன தப்பு பண்ண, ஏன் என்ன அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்க குடும்பமா இருந்தாலும் சரி, உங்க டீச்சர் இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ஸா இருந்தாலும் சரி, யூ வில் வண்டர் ஏன் இந்த பர்சன் என்ன அவாய்ட் பண்றாங்க, யூனோ. சோ நிறைய நிறைய விதத்துல ஆண்டவர் வந்து ஃபோர் ரன்னரா என்னோட ஹிஸ்டரியில என்னை வச்சிருக்கிறாரு. ஒரு தனி மனுஷியா, யூனோ, ஆஸ் அ உமன், தனியா, ரொம்ப ரொம்ப தனியா ஆண்டவர் வந்து என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு, நான் நினைக்காத காரிய நேரங்கள் இல்ல. ஆனா என்ன பாத்தீங்கன்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. They don't want me anywhere near them. நீங்க நம்ப மாட்டீங்க, நிறைய பேர் அவங்களே வந்து என்ன ஆட் பண்ணுவாங்க, அவங்களே எனக்கு ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க, அவங்களே என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு வந்து கேட்பாங்க. நான் எல்லாம் செய்வேன், தாழ்மையா இருப்பேன், அவங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நன்மை செய்வேன், அவங்களுடைய மியூசிக் அப்ரிஷியேட் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். நான் சொல்றது ரியலி ரியலி பாப்புலர் பீப்புள். ஆனா ரெண்டு நாள் மூணு நாள்ல பாத்தீங்கன்னா என்ன அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதாவது நான் இன்னும் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன், அவங்க என்ன அன்ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஓகே, நான் நிறைய தடவை நான் சொல்லுவேன், நீங்க போகும்போது தயவுசெய்து பிளாக் ஆகுது பண்ணிட்டு போங்க. ஏன்னா நான் வந்து செக் பண்ண மாட்டேன், இன்னும் இவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ, அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா நான் செக் பண்ண மாட்டேன். நீங்களே வந்து ஆட் பண்ணுவீங்க, நீங்களே வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு போவீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என்னன்னா ஒன்றும் இல்லை, லாட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த அந்த ஜெனரேஷன் பீப்புள் வந்து நிறைய பேரு என்னை பத்தி, பிகாஸ் என் வாழ்க்கையில நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்ததுனால என்னை பத்தி நிறைய தவறான காரியங்கள் வந்து சுற்றிலும் நியூஸ் பரவ ஆரம்பிச்சது. அப்போ ஃபெயிலியர்ஸ், ஒரு பர்சனுக்கு எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் இருக்குன்னா, யூனோ, இவங்க ஆண்டவரால அனாயிண்ட் பண்ண பர்சன் கிடையாது, இவங்க வந்து ஆண்டவர் நேசிக்கிற பர்சன் கிடையாது, இவங்க வந்து இப்படிப்பட்ட பர்சன், அப்படிப்பட்ட பர்சன், கேரக்டர் அசாசினேஷன், அசால்ட், இந்த மாதிரி நிறைய மென்டல் ட்ராமா டார்ச்சருக்குள்ள நான் அண்டர்கோ பண்ண வேண்டியதா இருந்தது. ஒண்ணுமே ஒண்ணுமே இருக்காது, திடீர்னு ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் வந்து, ஹிந்துவா இருப்பார் அவரு, அவர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பி ஸ்கிரீன்ஷாட்ஸ் அனுப்புவார். இந்த சர்ச் குரூப் உங்களை பத்தி எப்படி பேசிட்டு இருக்குது சிஸ்டர், அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல. எனக்கு படிக்கும் போது ஷாக்கிங்கா இருக்கும், அங்க இருக்கிற அலிகேஷன்ஸ் பார்த்தா ஒரு மூவியே எடுத்துடலாம், ஒரு சினிமாவே எடுத்துடலாம், அவங்க போட்டிருக்கிற அலிகேஷன் பேஸ் பண்ண இப்படி எல்லாம நம்மளை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங். அது ஒரு ஹிந்து பர்சனோட வாயில கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அவரு சொன்னாரு என்கிட்ட, மா நீ கவலைப்படாத, உன் போஸ்ட் எல்லாம் நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்ல, நீ ஆண்டவருக்கு உங்க கடவுளுக்கு உண்மையா நீ வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிற, அதை பார்த்து பொறாம போல இருக்க, அதான் உன்னை பத்தி இப்படி எழுதிட்டு இருக்காங்க. அதுவும் பப்ளிக்கா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு சர்ச் உன்னை பத்தி இப்படி பேசுறாங்கன்னா கண்டிப்பா அவர் ஒரு வீடியோகிராஃபரா போயிருக்காரு அந்த சர்ச்சுக்கு. அந்த வீடியோகிராஃபரை வந்து அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஹிந்துஸ் இருக்காங்கன்னு கூட தெரியாம கிறிஸ்தவர்கள் தவறா பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா, அவ்வளவு மோசமான காலமா இருக்குது இது. அவர் இதெல்லாம் அவர் எனக்கு சொல்றாரு, அவ்வளவு மோசமான காலமா இருக்குது, ஆனா நீ செய்யறத நல்லா செய்ய, நல்லா பாடு அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்போ நான் வந்து ஆண்டர் கிட்ட சொன்னேன், அப்பா இவ்வளவு பேட்டில்ஸ் எனக்கு இருக்கு, ஓகே, சுத்தி நிறைய பேட்டில்ஸ் நடந்துட்டு இருக்கு, என்ன வந்து நன்மையான வார்த்தைகளை கொண்டு யாரும் பேசாட்டியும் பரவாயில்ல, ஆனா இப்படி பேசுகிறவர்கள் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு நான் எந்த துரோகமும் செய்யல, அந்த சர்ச்சை நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, மீட் பண்ணதும் இல்லை, அந்த அந்த ஏரியாவுக்கு கூட நான் போனது இல்லை. ஏன் இந்த மாதிரி நடக்குது எனக்கு புரியலன்னு சொல்லி ஆண்டர் கையில நான் ஒப்பு கொடுத்தேன். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், தேவன் தான் என்னை வந்து இடைக்கட்டி பலப்படுத்தி, யூனோ, நீங்க சொன்னீங்க சிவந்த சமுத்திரம், ரெட் சியை சம்டைம்ஸ் அவர் ரிமூவ் பண்ண மாட்டாரு. ரெட் சி அங்கதான் இருக்கும், அது எங்கேயும் போகாது. நீங்க கேப்பீங்க, இந்த ரெட் சியை ரிமூவ் பண்ணுங்க, ரெட் சியை ரிமூவ் பண்ணுங்க. ஹி வாண்ட் ரிமூவ். இன்ஸ்டெட் அந்த சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக ஒரு வழியை அவர் ஆயத்தம் பண்ணுவார். அந்த வழியில நடக்கும் போது ஒருவரும் நம்ம மேற்கொள்ள முடியாது, நமக்கு பின்தொடர்ந்து வருகிறவங்களும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நமக்கு முன்னாடி போகிற தேவன் வந்து என்ன செய்வார் என்றால், எல்லா தடைகளையும் நீக்கி அவர் நம்மளை கொண்டு போய் விட வேண்டிய இடத்துல கொண்டு போய் விடுவார். இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன்,
recognition is not at all a problem for me because யாருடைய நேம் இன்வால்வ் ஆகாம இண்டிபெண்டா ஆண்டவர் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாரு. ஆனா மனிதர்கள் அவாய்ட் பண்றத அவாய்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் யோசிப்புடைய குடும்பம் எப்படி யோசிப்ப தேடி வந்து கட்டிப்பிடிச்சு அழுதுதோ அந்த மாதிரி ஒரு நாள் ஆண்டவர் உங்களை குழி தோண்டி புதைச்சு புதைக்க ட்ரை பண்ணவங்க ஒரு நாள் ஓடி உங்களை வந்து தேடி கட்டி கொடுப்பாங்க. எப்ப தெரியுமா, நீங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் போது. அது எனக்கு ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல என்னப்பா இந்த பர்சன் இப்ப வந்து நிக்கிறாங்க, இவ்வளவு வருஷம் வராதவங்க இப்ப வந்து நிக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. யோசிப்ப எப்படி மன்னிப்பு ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நீயும் மன்னிச்சிடு. பழச நினைவுல கொள்ளாத மன்னிச்சிடு. எல்லாரு கூடுமான அளவுக்கு எல்லாரு கூட சமாதானமா வாழ நான் உன்ன பலப்படுத்தி இருக்கிறேன், சமாதானத்தின் வழியில நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சோ யுத்தம் செய்கிறதும் அவரு தான், அணைக்கிற கரமும் அவருடைய கரம் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை சொன்னீங்க, நிஜமாலே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னதுன்னா, நாங்க வந்து ஒரு காஸ்பல் சிங்கர் அப்பர்ணா சரணக்காவை பார்த்திருக்கோம், ஒரு ப்ரீச்சர் அப்பர்ணா சரணக்காவை பார்த்திருக்கோம். பட் நான் வந்து உங்களை நீங்க ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லை. பட் என்னோட கசின் சிஸ்டர் சொன்னாங்க நீங்க வந்து ஒரு ஆங்கரா இருந்தீங்க. அந்த ஆங்கர் அப்பர்ணா சரணக்கா, அது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக நீங்க சொல்லுங்க. அதான், சோ அந்த அடோனை சீரியல் எல்லாம் பாத்துட்டு தான் கூப்பிட்டாங்க. That experience was very different. Na vandu oru show host panna vendiyada irundhathu. It was like Sing to the King, Airtel Super Singer madri nadathunaanga. Nariya per oru talanda veliye varanum, paadalgala velila kondu varanumnu nalla encourage panni beautiful encourage panni enai kondu poitirundhaanga. அதுக்குரிய ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லா காரியத்துக்கும் நான் என்னுடைய சொந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நான் காரியத்தை செஞ்சேன். பிகாஸ் தட்ஸ் மினிஸ்ட்ரி, வி ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் எனி திங். அவங்களோட ப்ரோக்ராம் தான், அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. பட் நம்மளுடைய பார்ட்டை வந்து நம்மளே செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகத்தோட நான் செஞ்சேன். அழகாக போயிட்டு இருந்தது. எதிரிகள் வந்தாங்க, நடுவில் போனாங்க. அகெய்ன் அந்த இடத்துல எனக்கு தடை செய்வதற்கென்று நிறைய காரியங்களை செய்தாங்க. யூ ஒன்ட் பிலீவ் இட். செமிஃபைனல்ஸ் முடிஞ்சிருச்சு, இனி ஃபைனல்ஸ் கிராண்ட் ஃபினாலி லைவ் தான் ரிமைனிங். ஓகே, செமிஃபைனல்ஸ் ஸ்டூடியோ ஷூட்டிங்லாம் முடிஞ்சது, இட்ஸ் ஓவர் ஆல். ஓகே, ஃபைனலா அந்த டைரக்டர் கட் அப்படின்னு சொல்றாரு. ஜபம் பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்ச கையோட இந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப். ஓகே, ஆல் லைட்ஸ் ஆர் ஆஃப், கண்ணு தெரியாது. தடவிட்டே நான் வெளியில வரேன். திடீர்னு ஒரு குரல் என்ன சத்தமா திட்ட ஆரம்பிச்சது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆடியன்ஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கெஸ்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மியூசிஷியன்ஸ். சத்தம் போட்டு என்ன பயங்கரமா ஒரு குரல் திட்டுச்சு. யாரு யாரு யாருன்னு சொல்லி நான் திரும்பி பாக்குறேன். பார்த்தா அந்த யாரு என்ன போஸ்ட் பண்ணுன்னு சொல்லி, நான் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ண போஸ்ட் பண்ண சொன்னாங்களோ அவங்களே. ஐ வாஸ் சோ ஷாக்ட். ஐ வாஸ் லைக், என்ன நடக்குது, ஏன் ஆண்டி இப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. I'm trying to talk to her, ask her, she was like a friend to me. Suddenly, enna odume puriyala, friend vida or akka madri illa, akki nee nalla paanu appdin solittu. Enna achu, ellame na enoda resources invest panni na senjitt irukka, what happened appdi solittu na theidra. You know, she just sent me out. And I couldn't understand, odume puriyala, enga appava theidra nadu raathri avanga டெய்லி லேட் நைட் வரைக்கும் வேலை செய்ய வச்சாங்க. அப்புறம் டெய்லி ஏர்லி மார்னிங் வந்து ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. சாப்பிடாம தூங்காம நிறைய செய்ய வேண்டியது இருந்தது. அந்த டைம் தான் என்னோட என்கேஜ்மெண்ட் பிரேக்அப் நடந்துட்டு இருந்தது. இட் வாஸ் சோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அண்ட் பார்த்தா நடுவில் யாரு போந்து யாரு காரியத்தை கெடுத்தாங்கிறது வெளிப்பட்டுச்சு. நான் ரொம்ப கலங்கினேன். என்னோட மனசுக்கு அது ஏத்துக்கவே முடியல. அப்ப நான் ஒரே ஒரு கதையில சொன்னேன், ரெண்டு சைடு பக்கம் கதை கேட்காம நீங்க என்னை வெளியில இன்னைக்கு அனுப்புறீங்க ஆண்டியா, நான் என்ன ஆண்டவர் தனியா ஒரு நாள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அழுதுட்டே அந்த நைட் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் காம்பவுண்ட்ல எங்க அப்பாவை யூனோ வழி வழி வழியா தேடி தேடி கத்தி கத்தி, டாடி டாடி எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு கத்தி கத்தி, ஃபைனலா எங்க அப்பா எங்கேயோ உட்காந்து டின்னர் கொடுத்தாங்க அவருக்கு போல இருக்கு, தனியா கூட்டிட்டு போய். சோ அங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்க இருந்து டாடி அடிச்சு போறேன்னு ஓடி வந்தாரு. ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டு பாதி சாப்பாடுல ஏஞ்சி வெளியில வந்தோம். யூனோ வழ வழியிலதான் கடையில நிறுத்தி தண்ணி வாங்கி கை கழுவுனாங்க அப்பா. அந்த மாதிரி அவமானத்துக்குள்ள உட்பட்டு என்னை வெளியில அனுப்புனாங்க.
கிராண்ட் ஃபினாலே இல்ல, அவங்க எனக்கு கூப்பிடல, எனக்கு சொல்ல கூட இல்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது எதுவுமே அவங்க நினைக்கவே இல்ல. ஆனா யூ ஓன்ட் பிலீவ் இட், கிராண்ட் ஃபினாலேல ஏன் அர்ப்பணா சான்சஸ் வரலன்னு சொல்லி எத்தனை பேர் வாய்ஸ் ரேஸ் பண்ணாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் ஆண்ட நமக்கு எதிரா ஒரு எதிரி இருந்தா ஆண்டவர் நமக்கு எதிரா எவ்வளவோ எவ்வளவோ எதிரிகள், எவ்வளவோ எதிரிகளை எப்படி சொல்வது அப்படி நண்பர்களா மாற்றி நமக்கு சப்போர்ட் பண்ண கொண்டு வருவாரு. அது மட்டும் இல்ல, யாருனே முகம் தெரியாதவர்களை கூட எழுப்பி கொண்டு வந்து நிக்க செய்வாரு உங்களுக்காக, உங்களுடைய பட்சத்துல அழகா செஞ்சார் ஆண்டவர். என்ன அந்த டைம்ல எனக்கு எதிரா பேசினவங்க வேற ஒருத்தவங்க மூலமாலாம் இந்த நியூஸ கேள்விப்படும் போது அவங்களும் எனக்கு சார்பா பேசினாங்க, பப்ளிக்கா எனக்கு சார்பா பேசினாங்க. ஐ வாஸ் சோ அமேஸ்ட் அண்ட் ஐ வாஸ் சோ 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 ஹாப்பி. ஆனா நான் ஒரு விஷயம் அங்க அதுல ரொம்ப ஸ்பெஷலா நினைக்கிறேன், அந்த சிங் டு தி கிங் விஷயத்துல நான் அங்கதான் பர்க்மேன்ஸ் அங்கிள் மீட் பண்ணி யூனோ அவரு கூட பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இட்ஸ் வெரி வெரி நாட் வெரி ஈஸி இல்ல டு கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் வித் பர்க்மேன்ஸ் அங்கிள். சோ ஃபார் மீ யூனோ ஐ வாஸ் சோ பிளஸ்ட் டு மீட் வித் பர்க்மேன்ஸ் அங்கிள். அது மட்டும் இல்ல, எத்தனையோ வருடங்கள் கழிச்சு எனக்கு எதிராக குழி வெட்டினவங்க வந்து தவறான தகவல் மூலமாக அந்த குழியை வெட்டினாங்கன்னு அந்த ப்ரொடியூசர் ஆண்டிக்கே தெரிய வந்து அவங்க அவர்களை வெட்டி தள்ளி என கூட சமாதானம் ஆயிட்டாங்க. சோ அவங்களுடைய ஹோல் யூனிட் என கூட சமாதானம் ஆயிட்டாங்க. அதான் ஆண்டவர் உங்களோட வழிகள் வந்து இஃப் இட் பிளீசஸ் த லார்ட் ஈவன் யுவர் எனிமீஸ் வில் மேக் பீஸ் வித் யூ. இட்ஸ் வெரி ஹார்ட், அந்த ஜேர்னி நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அந்த நேரம் வரும்போது உங்க எதிரிகள் கூட உங்களோடு கூட சமாதானம் பண்ணுவாங்க. நீங்க அவ்வளவு அதிசயமா ஆச்சரியமா அதை பாப்பீங்க, ஆண்டவர் எனக்காக செஞ்சாரு. அதனாலதான் நிறைய பேர் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யும் போது நீங்க அமைதியா இருக்கணும். யூனோ இஃப் யூ ஆர் ஸ்டில், இஃப் யூ பி ஸ்டில், தென் வென் தே பேட்டில் அகேன்ஸ்ட் யூ, த ரிகன்சிலியேஷன் ஆஃப்டர் த பேட்டில் இஸ் ஈஸி. அந்த பிரச்சனை அந்த சண்டைக்கு அப்புறம் வருகிற சமாதானம் சுலபமாய் நடக்கும். நீங்களும் நிறைய பேசி நீங்களும் காயப்படுத்திட்டீங்க, மனசை காயப்படுத்திட்டீங்க, நீங்களும் கண்ணாடிய போட்டு உடைச்சிட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் சமாதானம் ஆகி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் உன்னுடையதல்ல கர்த்தருடையது, கர்த்தருடையது யுத்தம், கர்த்தருடையது. சோ இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன் என் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் சொல்றேன், கண்ணாடியை போட்டு உடைச்ச இடங்களும் இருக்கு என் வாழ்க்கையில. நானும் செஞ்சிருக்கிறேன் அந்த வேலையை. நானு என்ன ஆண்டு நீங்க எப்போ வந்து யுத்தம் பண்ண போறீங்க, நான் பண்றேன் பாருங்க யுத்தம்னு சொல்லி நானே கண்ணாடி எழுத்து போட்டு உடைச்ச டைம்ஸும் இருக்கு. அந்த இடங்கள்ல நடந்த சமாதானம் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டா வந்தது. ஆனா எங்க ஆண்டவர் வந்து யுத்தம் செய்கிறாரோ அந்த யுத்தம் முழுமையா இருக்கிறது, அதற்கு அப்புறம் வருகிற சமாதானம் வெள்ளக்கொடியும் அழகா இருக்கு. சோ அது Yes, through that Sing to the King program. Okay, Kaa. So, நம்ம ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கோம் நினைக்கிறேன். ஒரு சின்ன கேம் விளையாடலான்னு நினைக்கிறேன். சோ பாக்குறவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கேம் பார்க்க கொஞ்சம் சைல்டிஷா தான் இருக்கும், பரவாயில்ல விளையாடலாம். ஓகே, சோ வந்து நான் வந்து இங்க வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி வச்சிருக்கேன். சோ யூ கேன் சீ ஆப்பிள், லிச்சி, ப்ளூபெரி, மேங்கோ, ராஸ்பெரி, பைனாப்பிள் அண்ட் பப்பாயா. சோ இதுக்கு பின்னாடி வந்து சில ஹூ ஹேம் ஐ அந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கு. சோ நீங்க வந்து இதுல ஏதாவது அஞ்சு சூஸ் பண்ணலாம், ஒன்னொன்னா சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இதை சூஸ் பண்றீங்க. சோ நீங்க சூஸ் பண்றது உங்களுக்காக நான் இங்கிலீஷ்ல தான் எழுதிட்டு வந்திருக்கேன். பின்னாடி வந்து நான் க்வெஸ்சன் கேட்கறேன். சோ நீங்க வந்து ஹூஸ் தட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நீங்க எதை சூஸ் பண்றீங்க? ஹூஸ் தட் நான் கண்டுபிடிக்கணுமா? நான் க்வெஸ்சன் கேப்பேன், நீங்க கண்டுபிடிக்கணும். நான் உங்ககிட்ட க்வெஸ்சன் கேப்பேன். இவங்க எல்லாருமே இதுல இருக்கு, இதுக்கு பின்னாடி க்வெஸ்சன்ஸ் இருக்குது. சோ இங்க க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். சோ நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் செலக்ட் பண்ணணும். சோ அந்த ஃப்ரூட் பின்னாடி என்ன க்வெஸ்சன் இருக்கும், சோ அதுக்கான ஆன்சர் நீங்க சொல்லணும். பிப்ளிக்கல் தான். ஓகே 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 ரைட். ஆப்பிள். ஆப்பிள், ஓகே. தி ஈஸியான க்வெஸ்சன். சோ ஐ லுக் லைக் a tea and x, letter t and x, and I am remembered every day. Who am I? The cross of Jesus Christ. Superb, samaya solitinga. Okay, so apple. So nama vandha viewers kitta kekla, let them guess. இது வந்து 7 இருக்கு, ஓகேவா? இந்த 7 ல வந்து 5 நீங்க சொல்லுங்க, அண்ட் அடுத்த மிச்ச 2 இருக்கும்ல, சோ அத நம்ம வியூவர்ஸ் கிட்ட கேக்கலாம். ஷூர் 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 கண்டிப்பா. ஓகே ஓகே, சோ நான் இத வந்து பிச்சு போட்டுறேன்.
ஓகே சோ நெக்ஸ்ட் மேங்கோ மேங்கோ ஓகே ஐ ஆம் அ இன்செக்ட் ஜான் தி பேப்டிஸ்ட் ஏட் மீ இன் தி டெசர்ட் ஹூ ஆம் ஐ லோகஸ்ட் கிராஸ் ஹாப்பர் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு நான் வந்து ரொம்ப ஈஸியா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி பாவம் சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட் யா 3 ரிமைனிங் ஏதாவது 3 எடுக்கலாம் நீங்க வாட் இஸ் தி ஒயிட் ஃப்ரூட் அது ஒயிட் ஆஃப் தி ஒயிட் இல்ல அது கொஞ்சம் அப்ப எனக்கு வந்து எல்லோ ஃபிஷ் லிச்சி மாதிரி ஓகே ஓகே வீல் கோ வித் பைனாப்பிள் அந்த மாதிரி கலர்ல இருக்காது எங்கே இதுக்கு மேல கலர்ஸ் இல்ல சோ இல்ல ஏ கணக்கு எல்லாமே மோஸ்ட் தெரியுதா ஒயிட்டா என்ன இது வந்து ஒரு மாதிரி இது எல்லோயிஷ் சாண்டல் கலர் மாதிரி இருக்கும் சோ லிச்சி ப்ளூபெரி ராஸ்பெரி பப்பாயா அண்ட் பைனாப்பிள் இருக்கு ஓகே ஷோர் let's go with so pineapple pineapple okay rombo easy so I left Israelites out of Egypt and went up to Mount Sinai alone who am I எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு question வேற dash I will be with you what is the dash நான் dash ஓடு கூட இருந்தது போல உன்னுடன் கூடயும் இருப்பேன் சொன்னது தனியா போனார் கூட இருந்தது போல உன்னுடன் கூட நான் இருக்கேன்னு ஆண்டவர் சொன்னார் அவர் தான் அது மோசே எழுதுனது கர்த்தருடைய கையே அதை செய்யிற்று செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சீனாய் மலையில வந்து நிக்கிறது இஸ்ரேல் ஜனங்களை வெளியில நடத்தினது எல்லாமே மோசே மோசே பட் அந்த ஆண்டவருடைய கை மோசேன்னு கூட இருந்து நடத்திட்டு சோ யா இஸ் வாட் எஸ் யாரோ மெர்லின் மார்கரெட் அவங்களும் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க சோ நெக்ஸ்ட் ஒரு 4 ரிமைனிங் இருக்கு நீங்க ரெண்டு எடுக்கணும் இதுல இருந்து பைனாப்பிள் ராஸ்பெரி ப்ளூபெரி அண்ட் மேங் இது லிச்சி Let me see. So we do network issue and I can. So, we'll get the network issue, so we'll add her again. I'm so sorry. நான் வந்து தெரியாம ஸ்வைப் பண்ணிட்டேன். Okay. So, yes. பண்ணாங்க. So, we'll continue. Okay. So, we finished pineapple, la? Papaya தான் we finished. Oh, நான் pineapple கேட்டேன். அப்படியா இட்ஸ் ஓகே வில் கோ வித் பைனாப்பிள் நோ ஓகே ஓகே சோ ஐ ஆம் எ வர்ஷிப்பர் ஐ வாஸ் அனாயிண்டட் ஆஸ் எ கிங் ஆஃப் இஸ்ரேல் ஹூ ஆம் ஐ ரொம்ப ஈஸி க்வெஸ்சன் இருக்கிற எல்லாருக்குமே இவரை பிடிக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு வந்து ஐ லவ் ஹிஸ் வர்ஷிப் மியூசிக் ஹிஸ் அ சிங்கர் சாங் ரைட்டர் மியூசிஷியன் a king, a shepherd, he's all in all, King David. All-rounder. Okay, ka. So last one, neenga choose panningana, nama audience irukkravanga avanga kitta kekkalam. Awesome, yeah, adhu inna exciting a irukum. Okay, blue color fruit, I don't know what fruit that is, but blue color. Okay. Blueberry. Okay. I am not a person nor an animal, but I got a face. Who am I?
I'm not a person nor an animal, but I got a face. But I have a face. Huh. Nari answers were there, mind la. Okay. Pakla. Yaar badal solraru. Okay. Tamil la kekringla adhe kekke. நான் மனிதன் அல்ல, ஒரு மிருகமும் அல்ல, ஆனால் எனக்கு ஒரு முகம் உண்டுதா உண்டா. ஓகே, சோ அவர் வந்து ஒரு மனுஷன் அல்ல, மிருகமும் அல்லன்னு சொல்லிட்ட பிறகு நீங்க ஏன் வந்து ஷீப் அனுப்புறீங்க ஜாஷ்வா ஸ்டீபன்? ஹோலி ஸ்பிரிட் அமைச்சிருக்காங்க, பட் ஹோலி ஸ்பிரிட் வந்து face irukuma thella, it has a face, adavadhu he has a face appdi solittu he doll. Oh, he na clue kuduthanga, it's a male character but it's not a man. Yeah. But, it's not even na or answer nanachen but I don't know how. Okay, so Zion Esther god nu solirukanga. So answer oda poidlama. நான் சும்மா சொல்லவா? ஓகே, அந்த நேபுகார் நேச்சருக்கு ஒரு செலை பண்ணாங்கல்ல, ஃபேஸ் மாஸ்க் வச்சிருக்காங்க. ஃபேஸ் மாஸ்க். சோ ஓகே, அண்ட் எஸ்தர் இமானுவேல் ஃபாதர் காட் அமைச்சிருக்காங்க. ஜயன் இமானுவேல், ஜயன் எஸ்தர் அவங்க வந்து பிதா சொல்லி அமைச்சிருக்காங்க. So, answer என்ன பார்த்தலாமா? இவாஞ்சல் டார்த்தி வந்து சோ சரினு அமைச்சிருக்காங்க. ஓகே, சோ உண்மையான ஆன்சர் வந்து God தான். சோ congratulations to both Esthers அப்படி சொல்றேன். Nice, nice, nice. சோ ஓகே, சோ இன்னும் ரெண்டு இருக்குது, எல்லாருமே ஸ்டே டியூன்டா இருங்க. இது வந்து ஆடியன்ஸ்க்கான question and அர்பணா அக்கா வந்து நீங்க எல்லாம் சொல்லிட்ட பிறகு சொல்லுவாங்க. ஓகே, சோ நம்ம லிச்சிக்கு கொடுக்கலாம். I was a Hebrew woman who became a queen of Persia. Na or Iberia pen or Persian nat rani aga marinen. Who am I? So ivanga vanda or Hebrew pen mani, ivanga vanda Persia nat rani aga maranga, ivanga yaar nu solitta. Easy, come on, come on. Merlin Margaret Esther, Mr. Josh Esther. No, Esther Emmanuel Esther sonikanga. Okay, everyone Esther. Yes, everyone correct. Very good. Esther da sonirukanga. Yes, so very good. Last question, adavadhu raspberry irukudhu paakalam. So you might see me in the sky by a waterfall, it's lower. Some say that I was first seen after a flood by Noah. Who am I? அதாவது நீங்க வந்து என்ன வந்து மலை பெஞ்சிட்ட பிறகு பாக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க நோவாவுடைய காலத்துல வந்த வெள்ளத்துக்கு அப்புறமாக அந்த டைம்ல வந்து நான் தெரிஞ்சேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் யார்? இன்னுமா எஸ்தர் எல்லாரும் அமைச்சிட்டு இருக்கீங்க. வாட்ஸ் மாஸ்டர் பீஸ் ரெயின்போ water இல்ல ஜாஷ் ரெயின்போ ஒரு முடிவோட வந்திருக்காரு. ஜோஷ்வா ஸ்டீபன் ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு. ஓகே, சோ ஆன்சர் சொல்லலாமா? நீங்க என்ன சொல்றீங்கக்கா? இட் இஸ் தி விப்ஜியர் ரெயின்போ தி கவர்னர் ரெயின்போ ஃபீல் லைக். ஓகே, தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். Okay, so congratulations எல்லாருமே கரெக்டா சொன்னீங்க. அர்ப்பணா கண்ணீங்களும் வந்து ரொம்ப அழகா நிறைய ஆன்சர் சொன்னீங்க, மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ ஓகே, நம்ம வந்து கேம் முடிச்சிட்டோம். கண்டினியூஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ராபிட் ஃபயர் உங்களுக்காக. சோ இது வந்து எப்படின்னா, நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல், ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போயிட்டே இருந்தானா கொஞ்சம் இதுவாயிடும். சோ நம்ம வந்து உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டேன். சோ இதெல்லாம் நீங்க ரொம்ப நாள் வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் ரொம்ப நேரம் சொன்னீங்க. இது வந்து ஒரு ராபிட் ஃபயர் க்வெஸ்சன், சோ டக்கு டக்கு நம்ம சொல்லணும். ஓகே, சோ உங்களோட ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் எஸ்.
ஓகே சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் உங்களுடைய ஃபேவரட் காஸ்பல் சிங்கர் யார் ரான் கெனாலி ஓகே சோ ஒன் சாங் விச் இஸ் பிளேட் மோஸ்ட்லி இன் யுவர் பிளேலிஸ்ட் அதாவது உங்களுடைய நீங்க அடிக்கடி கேட்கிற ஒரு சாங் எனி சாங் ஓகே நிறைய சாங் வருது என் மைண்ட்ல இந்த பாட்டு The Light of Life ஓகே சோ நீங்க ஒரு சிங்கரா இல்லனா அதாவது காஸ்பல் சிங்கரா இல்லனா நீங்க எந்த ஃபீல்டுக்குள்ள போயிருப்பீங்க எனக்கு அந்த ஆப்ஷனே இல்ல வாழ்க்கையில பிறந்ததுல அந்த பாடிட்டு தான் அதை விட்டா எனக்கு வேற எந்த ஃபீல்டும் தெரியாது நான் வந்து ஒரு ஒரு அட் அ டைம் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வாண்டட் டு பிகம் அ லைக் அ டாக்டர் ஆனா ரத்தத்தை பார்த்தா தலை சுத்தி விழுந்துருவேன் அதனால அது கன்சிடர் சோ எனக்கு ஆப்ஷனே கிடையாது இதுலதான் ஆண்டவர் உள்ள விட்டுட்டாரு எஸ் சோ நெக்ஸ்ட் எது நீங்க ரொம்ப விரும்பி குடிப்பீங்க டீ ஆர் காஃபி I don't like tea or coffee. நான் அதுக்கு ஊட்டில பிறந்த பொண்ணு டீ காஃபி ரெண்டுமே பிடிக்காது I don't drink tea or coffee. மில்கே ஓகே உங்க லைஃப்ல வந்து மியூசிக்ன்றதுல வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணது யார் அதாவது உங்களுடைய இன்ஸ்பயர்ட் டு டு மியூசிக் என்னோட அப்பா அம்மா அவங்க ஓகே many pictures of my அப்பா அம்மா and I singing எனக்கு ஒரு 1 செகண்ட் கொடுத்தீங்கன்னா நான் அந்த போட்டோஸ் எடுத்துட்டு வந்துடுவேன் இல்லை நம்ம கடைசியா காட்டலாம் அந்த பிக்சர்ஸ் எல்லாருக்கும் ஓகே கண்டிப்பா காட்டலாம் அண்ட் எஸ் உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ரெக்கார்டிங்ஸ் ஐ ஹேட் லைவ் ஐ ஹேட் வித் ஆல் மை ஹார்ட் ஐ ஹேட் லைவ் எனக்கு தொண்டாடிக்கும் நெஞ்சு வலி வரும் தலை சுத்தும் எல்லாம் ரெக்கார்டிங்னா நான் என்னால அங்க போய் நின்று நான் மைக் முன்னாடி கலக்கிடுவேன் என்னால லைவ் மட்டும் பண்ண முடியாது ரெக்கார்டிங் கூட இட் டேக்ஸ் டைம் வார்ம் அப் ஆகிறதுக்கு டைம் ஆகும் வார்ம் அப் ஆயிட்டேன் அன்ஸ்டாப்பபிள் பட் லைவ் நோ வே நோ வே இவ்வளோ நேரம் பாட வச்சாலும் வார்ம் அப்பே ஆகாது சோ நீங்க வந்து கண்டிப்பா அது பிடிக்கிறதுனால கண்டிப்பா நீங்க லைவ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்களே சோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லயே உங்களுக்கு வந்து பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் எது பா அர்ப்பணா எனக்கு கலக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் சொல்லல இன்னைக்கு நல்லா இருந்ததுல அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருக்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது எது லிட்ரலி எல்லா லைவ் பெர்ஃபார்மன்ஸ்லயும் நான் சொதப்பிட்டேன் எல்லா என்ன கேட்பாங்க எல்லாம் எப்பவுமே நல்லா பாடுது என்னாச்சு இன்னைக்கு நடுல பயந்துட்டியா அப்படின்னு சோ எனக்கு லைவ் பெர்ஃபார்மன்ஸ்ல குட் மெமரியே இல்லை ஆனா ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாத்திரம் எனக்கு நல்ல மெமரி இருக்கு சின்ன வயசுல என் ஸ்கூல்ல வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்து ஒரு அப்போ வந்து அவங்க பயங்கர பெரிய பிசினஸ் இன் சென்னை அவங்க வந்து கண்டக்ட் பண்ண ஒரு இதுல வந்து நான் உம்புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையான்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்த பாட்டை நான் பாடினேன் அந்த பாட பாடும் போது யூ ஓன்ட் பிலீவ் இட் வந்த எல்லா ஜட்ஜஸும் பயங்கர கர்நாடிகலி ட்ரெயின் ஜட்ஜஸ் நான் கண்டிப்பா என்னெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க அப்படி சொல்லி நினைச்சேன் நான் பார்த்தா தே வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட் தட் ஆல் இந்த ஹோல் ஸ்கூல்ல எனக்கு ஒரு ட்ரோஃபி கொடுத்தாங்க ஃபார் சிங்கிங் தட் சோ லைக் ஐ அம் ஸ்டில் சோ சோ பிளெஸ்ட் பை தட் இன்சிடென்ட் சோ இதை நான் மறக்க மாட்டேன் என்ன வாழ்க்கையில மறக்க முடியாது பிகாஸ் அவங்க எல்லாருமே ஸ்டான்ச் அன்பிலீவர்ஸ் ஸ்டான்ச் கர்நாடிக் சிங்கர்ஸ் அவங்க முன்னாடி நான் ஒரு பாட்டு பாடி அந்த ட்ரோஃபியை வாங்குறது வந்து லைக் இம்பாசிபிள் பட் காட் மேட் இட் பாசிபிள் ஓகே கா சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னதுன்னா நீங்க யாரை ரொம்ப அட்மயர் பண்ணுவீங்க நான் யாரை ரொம்ப அட்மயர் பண்ணுவேனா நான் எல்லாரையும் அட்மயர் பண்ணுவேன் நான் ரொம்ப யாரை அட்மயர் பண்றதுன்னா த கான்செப்ட் ஆஃப் ஜீசஸ் ஆஸ் அ பிரைட் குரூம் மணவாளன்ங்கிற கான்செப்ட்ல ஜீசஸ வந்து ரொம்ப அட்மயர் பண்ணுவேன் அந்த அட்மிரேஷன் பேஸ் பண்ணி தான் என்னோட என்னாலும் எழுதுனேன் நான் ஓகேக்கா சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன ஒரு சாங் வந்து உங்க சாங் இல்ல பட் வேற ஏதாவது சாங் நீங்க வந்து இந்த சாங்கை நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா எஸ் கண்டிப்பா இருக்கு ஏன்னா அந்த சாங் நான் பண்ணிருக்கணும் என்கிட்டதான் அவங்க கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பட் அது அந்த டைம்ல நான் ரொம்ப சிக் ஆனதுனால தடையாயிடுச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் உள்ள வந்து தடை பண்ணிருச்சு சோ இன்னைக்கும் நான் சொல்றேன் சாலமன் ராபர்ட் அண்ணாவோட இதுவரை நடத்தி நீர் அந்த பாட்டு வந்து இன்னைக்கு நிறைய பேர் எடுத்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரிஜினலா நான் பாட வேண்டிய பாட்டு அது அன்பார்ச்சுனேட் ஒரிஜினல் பாடுற அந்த பாக்கியத்தை நான் இழந்துட்டேன்
பட் சோலமன் ராபர்ட் அண்ணா யாருன்னா, மலைகள் விலகி போனாலும் பாட்டு எழுதினவரு, உம் தோள்களின் மேலே அந்த சாங் எழுதினவரு. அந்த அண்ணாவை எனக்கு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடில இருந்து தெரியும். ஹி வாண்டட் மீ டு சிங் இதுவரை நடத்தினீர், பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ குடன்ட். ஹவ்எவர் திஸ் இயர் ஹி டோல்ட் மீ, அர்ப்பனா எனக்கு தயவு செஞ்சு அந்த பாட்டை ஒரு கவர் மாத்திரம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னா, அண்ணா கவர்ன்னு சொல்லாதீங்க, அது ஒரிஜினல்னு சொல்லுங்க, நான் தான் ஒரிஜினல் பண்ணுவேன். Okay, so last question வந்து Arpana Sharon in 3 words describe பண்ணனும்னா only ஒரு word அப்படினா 3 word not a sentence. Okay, ரட்சிக்கப்பட்ட ஒரு word, சொதப்பல் கேஸ். ரட்சிக்கப்பட்ட சொதப்பல் கேஸ், that's yeah. இதுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளனேஷன் கேட்கவே, ஏன்னா அப்படிதான் நம்ம நான் அப்படி ஒரு சொதப்பல் கேஸ். அண்ட் ஒரு வீடியோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்திருப்பீங்களா, அந்த ரீல்ஸ்ல பாத்திருப்பீங்களா, ஒரு ஆடு வந்து ஒரு கெனால நடுவுல தலைய விட்டு மாட்டிட்டு இருக்கும், அதை போய் ஒருத்தர் தூக்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு இழுத்து தூக்கி விடுவாரு. தூக்கி விட்ட சந்தோஷத்துல அந்த ஆடு குதிச்சு மறுபடியும் அதே கெனாலுக்குள்ள தலைய விட்டு மாட்டிக்கும். சோ அந்த திரும்பி தூக்கி விடுவாரு, திரும்பி அப்படி ஓடுறேன்னு சொல்லி அங்க ஓடு போய் வலுக்கி திரும்பி அதே கிணறுக்குள்ள வந்து விழுவோம். அந்த வீடியோ நான் பாத்துட்டுல, யாராவது வந்து உன்னை நீ டிஸ்கிரைப் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நான் அமைச்சிருவேன். ரட்சிக்கப்பட்ட சொதப்பல் கேஸ் நானு. ஓகே கா, சோ இந்த இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, நல்லா ஃபன்னாவும் இருந்தது. சோ நம்ம ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கோம். சோ உம் கை சாங் வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, உம் கை சாங் பாடுங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த க்வெஸ்சன் எடுத்து வந்திருக்கேன். சோ உம் கை நான் அதான் அர்ப்பணா ஷேரன் அக்கானாலே உம் கை தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். சோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். சோ அந்த சாங் வந்து வெளிப்பட்ட விதம் அண்ட் அந்த சாங் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால நீங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த சாங் நீங்க எங்களுக்காக பாடுங்கன்னு நல்லா இருக்கும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சிங் கிரியேட் அ நியூ சாங் அண்ட் ஐ வாண்டட் த சாங் டு பி நாட் என்னோட ஃபீலிங்ஸ் பேஸ்டா நிறைய இருக்கக்கூடாது, பட் த வேர்ட் ஆஃப் காட் பேஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ ஃபெனிகஸ் வந்து நான் மீட் பண்ணது ஒரு பயங்கரமான ஸ்டோரி. அது நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்கேன், கிராஸ் டாக்கோட ஒரு இன்டர்வியூல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு பையன் கொண்டு வந்து எல்லாரையும் இணைச்சி விட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விட்டு மியூசிஷியன்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் பேமெண்ட் எல்லாம் அவன் ப்ராமிஸ் பண்ணி கட்சியில பார்த்தா அந்த பையன் சும்மா எங்களை எல்லாரையும் ட்ரோல் பண்ணியிருக்கான் போல. எங்களுக்கு அது சம சம காமெடி ஆயிடுச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். கடைசியில வந்து யாரோ ஒருத்தவங்க இங்கிலீஷ் சர்வீஸ் அவங்க சர்ச்சில் நடத்திட்டு இருந்தாங்க, சார் ஈவினிங் சர்வீஸ் நடத்திட்டு இருந்தாங்க அவங்க சர்ச்சில். இந்த பையன் எங்களை எல்லாரையும் அந்த ஈவினிங் சர்வீஸ்ல நடுவில் கூட்டிட்டு போய் ஸ்டேஜ் மேலே ஏறி உட்கார வச்சுட்டான், இதுதான் என் ப்ரோக்ராம்ட்டு. அவரு பாஸ்டருக்கு ஒன்றும் புரியல, ஆனால் நாங்களும் இவன் கூட்டிட்டு போகிறோம், இவன் தானே ப்ரோக்ராம் இன்சார்ஜ்னு சொல்லிட்டு நாங்களும் நம்பி ஏறி மேலே போய் உட்காந்துட்டோம். பார்த்தா அந்த பாஸ்டருக்கும் நாங்கள் வருவோன்னு தெரியாது, நாங்கள் வந்து அப்படி உட்காருவோம்னு தெரியாது, எங்களுக்கும் அந்த பாஸ்டர் யாருன்னு தெரியாது, அந்த சர்ச் யாருன்னு தெரியாது. ஆனா அந்த இடத்துலதான் ஃபெனிகாஸ் நான் மீட் பண்ணேன். அப்போ when I heard him sing, I felt இவரோட வாய்ஸ் வந்து நான் எழுத போற பாட்டுக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. Then I got him on a call and he was like, அர்ப்பணா பண்ணிடுவோம், அர்ப்பணா லெட்ஸ் டூ இட், மேபி அதுக்காக தான் ஆண்டவர் he has helped us meet அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபோன்ல எழுத ஆரம்பிச்சேன், மியூசிக் போட ஆரம்பிச்சேன், கிட்டார் வச்சு எல்லாமே பண்ணிட்டு. ஸோ இங்க எல்லாம் ஒரு சில இடத்துல வந்து லைக் மனம் திறந்து உணர்ந்து நான் என்னை உமக்கு தந்தி அதுல வழி பிறந்து உண்மை நின்றும் நெருங்கினேன். ஆனா அவர் மகிழ்ந்துன்னு ஒரு வார்த்தை சஜஸ்ட் பண்ணாரு. அப்புறம் அற்புதங்கள் செய்து முடிக்கும் ஐ திங்க் சம்திங் ஹி சஜஸ்டட். தென் இயேசுவை உமை விட்டு நானும் யாரை தேடுவேன் ஹி சஜஸ்டட். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேப்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா ஹி ஃபில்ட். அண்ட் ஐ வாஸ் லைக் கண்டிப்பா ஆண்டவருடைய கை இந்த பாட்டுல இருக்கு, இது வந்து நம்ம எடுத்து நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. Initially, he was not very happy about the musicality and the song. In Tamil gospel, there is such a song. But I felt, kandipa nama vidhi seenum. Karisila, the paattu katti mudicha peragu, he was so happy. And he was ready to sing it also. And we were like, okay, awesome. And Keba, we got Keba on board. So, unka experience vandhu paathina, unmele solran, every word is a nail in the head. Yena, அது எல்லாமே பைபிள்ல இருந்து அப்படியே எடுத்து போட்ட வார்த்தைகள்.
ஓகே எல்லாமே பைபிள்ல இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அந்த அந்த பாடலே ரொம்ப பிடிச்ச வரி நான் எழுதுனது வந்து பை த கிரேஸ் ஆஃப் காட் என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சு ஆண்டவர் அந்த வரிகளை கொடுத்தாரு. என்ன வரினா, உன் சிலுவையை நினைக்க செய்து என் புலம்பலை மறக்க செய்துட்டீர் அப்படின்னு. அவருடைய சிலுவையை பார்க்கும் போது, அவர் அண்டர்கோ பண்ண அந்த பெயினை பார்க்கும் போது, என் புலம்பல் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் என் மனசுல வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி உன் சிலுவையை நினைக்க செய்துட்டீர் என் புலம்பலை மறக்க செய்துட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுனேன். எஸ், திஸ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ், உங்க எக்ஸ்பீரியன்ஸ். I'll try to sing again, my throat is a big issue, but yeah, live singing and all. மனம் திறந்து உணர்ந்து நான் என்னை உமக்கு தந்தேன், வழி பிறந்து மகிழ்ந்து உம்மை மீண்டும் நெருங்கினேன். மனம் திறந்து உணர்ந்து நான் மகிழ்ந்து உம்மை மீண்டும் நெருங்கினேன். உம் சிலுவையை நினைக்க செய்திட்டே என் புலம்பலை மறக்க செய்திட்டே. பறந்து காக்கும் பச்சி போல காக்கும் தேவனே, பறந்த நேசமுள்ள செட்டைக்கே தஞ்சம் கொண்டேனே. பறந்து காக்கும் பச்சி போல காக்கும் தேவனே, பறந்த நேசமுள்ள செட்டைக்கே தஞ்சம் கொண்டேனே. இயேசுவே, உம்மை விட்டு நானும் எங்கே செல்லுவேன். இயேசுவே, உம்மை விட்டு நானும் யாரை தேடுவேன். இயேசுவே, உம்மை விட்டு நானும் எங்கே செல்லுவேன். இயேசுவே, உம்மை விட்டு நானும் யாரை தேடுவேன். Thank you so much. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வந்து எங்களுக்காக நீங்க பாடினதுக்காக தேங்க்யூ சோ மச். சோ நம்ம வந்து நம்ம இன்டர்வியூ இன்னொரு செக்ஷன் போலாம். சோ இப்ப வந்து நம்ம உங்களை பத்திதான் நிறைய பாத்துட்டு இருந்தோம், பட் இந்த அழகான பாத்திரத்தை உருவாக்குன உங்க டாடி, அதாவது உங்க டாடி வந்து ஒரு பாஸ்டர். சோ லைஃப்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் பசங்க இவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு, பட் பாஸ்டர் பசங்க தான் வந்து நிறைய கான் த்ரூ பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாது. சோ சின்ன வயசுல இருந்தே உங்க டாடி வந்துக்கு நீங்க வந்து இன் வாட் வே யூ வேர் ஹெல்ப்ஃபுல் டு யுவர் டாட்ஸ் மினிஸ்ட்ரி, உங்களுடைய டாடியுடைய மினிஸ்ட்ரியில நீங்க எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க என்றதை எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த மேய்ப்பர் வந்து முன்னாடி கோலை தட்டிட்டு போகும்போது பின்னாடியே ஒரு ஒரு பையன் வந்து எல்லா ஆட்டையும் சுத்தி 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 இது தடியில அச்சு அச்சு கொண்டு வருவான் பையன்லாம். அந்த ஊழியம் தான் எனக்கு அப்பா கொடுத்தது. அவரு சொல்லுவாரு அதை ஆர்கனைஸ் பண்ணணும், அதை செய்யறோம், அதை எப்படியாவது நடத்திடணும். பட் உண்மையில டாடி அண்ட் மம்மி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க. பட் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் லேபர் இன்டென்சிவ் ஒர்க்கை வந்து பண்ணணும், அண்ட் ஆஸ் அ கேர்ள் இட்ஸ் வெரி ஹார்ட். அது அது பண்ற வரைக்கும் தெரியாது, யூனோ எவ்வளோ டயரிங்கா இருக்கும், எவ்வளோ எக்ஸாஸ்டிங்கா இருக்கும். பீப்புளோட டீல் பண்றது, பீப்புள் ரிலேஷன்ஸ், டு ஆர்கனைஸ் எவ்ரி திங், டு பி ஏபிள் டு டூ எவ்ரி திங் ஆஸ் பர் த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி ஹார்ட். பட் என்னோட அப்பா, ஹி ஆல்வேஸ் ட்ரீட்டட் மீ லைக் அ பாய். என்ன ஒரு ஒரு பையனா தான் அவர் வந்து பார்த்திருக்கிறாரு, ஒரு பையனா தான் என்ன ட்ரீட் பண்ணியிருக்காரு. என்னை தனியா அனுப்புவாரு, டாட்டர்னு வரும்போது ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, ஒரு தெருவில் இருக்கிற ஒரு கடைக்கு தனியா அனுப்ப மாட்டாரு. ஆனா அவர் மைண்ட்ல சில டைம் அந்த ஒரு வேவ் வரும், அவ பொண்ணு இல்ல, அவ ஷீஸ் அ சன் அப்படின்ற வேவ். அந்த வேவ் வந்தா யூ ஓன்ட் பிலீவ் இட், அவர் உண்மையிலே சொல்ற ஒரு பையனை கூட அவங்க அப்பா அந்த அளவுக்கு இண்டிபெண்டா போய் பண்ணுன்னு சொல்லிவிட மாட்டாரு. என்ன விட்டுருவாரு, எங்க வேணாலும் போ, எப்படி வேணாலும் போ, நீ எப்படி கால்நடையா போறியோ, பஸ் புடிச்சு போறியோ, ஆட்டோல போறியோ, ட்ரெயின்ல போறியோ, ஃபிளைட்ல போறியோ, அதை ஓ இஷ்டம் நீ செய்ய, பட் இது நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹி வில் என்ட்ரஸ்ட், ஹி வில் ஆல்சோ என்கரேஜ்.
சின்ன வயசுல நான் வளர்ந்து வரும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த விஷயத்துல, டாடி என்ன இப்படி பண்ணிட்டாங்க, என்ன ஒரு ஒரேடியா கைவிட்ட ஒரு கேஸ் மாதிரி அதை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஐ ஃபீல் வெரி எம்பவர்ட் அண்ட் ஸ்ட்ராங். இன்னைக்கு வந்து நான் யாரையும் சார வேண்டாம், எனக்கு ஒரு காரியம் வேணும், அது ஒரு பிளான் இருக்கு, ஒரு மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணணும், ஒரு இது பண்ணணும், ஒரு அது பண்ணணும்னா ஐ நோ ஹவ் டு டூ இட் விதவுட் எனிபடிஸ் ஹெல்ப். So, and the totally depending on God the Father. So, and the nalamikku training la eduthu vandirucha. Adiyo samma adi vaangirken naan chinna vayasula. Romba kurumbu. Bayangara adhaavadhu mischief na life oruthungaloda life ah threaten pandra alavukku na mischief pannuven. Enoriyo பக்கத்து வீட்டு நெய்பரோடைய மரத்தை வந்து நெருப்புல பத்தி ஏறி விட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ரொம்ப அடங்கவே மாட்டேன்னா சோ பயங்கர அடி. என்ன ஒரு ஆம்பளை மாதிரி டாடி வளர்த்தாங்க. அடி வாங்காத நாள் இல்ல, அடி வாங்காத குறை இல்ல, அடி வாங்காத இடம் இல்ல. சோ தட்ஸ் மை ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டாட் அண்ட் ஐ. இப்போ ஆப்போசிட் என்ன பார்த்தனா, ஏன் அம்மா மாதிரி இருக்க, எனக்கு நீ அம்மா, என் புள்ள இல்ல, நீ எனக்கு அம்மா அப்படின்னு அவ்வளோ என்ன பார்த்து பாரு. அப்படி கண்ணு கருத்துமா, நான் சும்மா பெட்ல வந்து அவரோட இடத்துல போய் சும்மா நான் படுத்துட்டேன்னா அவரு வந்து என்ன டிஸ்டர்பே பண்ண மாட்டாரு, பக்கத்துல தரையில படுத்துப்பாரு. அவ்வளோ ஸ்வீட், இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் என்ன வந்து ஒரு பொண்ணா என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. பட் எஸ் அப்பா, எனி திங் மை டேட் ஆஸ்க்ஸ் நான் கூட நின்று பண்ற அளவுக்கு என்ன ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. சார் ஐ வாண்ட் தேங்க்யூ டுடே, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் மீ திஸ் க்வெஸ்சன் ஆல்சோ. ஸோ உங்களுடைய ஊழியத்துல வந்து உங்க டாடி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாருன்னு சொல்லிட்டு நாங்க வந்து நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட், நீங்க போடுற ஒவ்வொரு போட்டோஸ்ல கூட பிசி மை டேட் அப்படின்னு சொல்லி போடுவீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பிகாஸ் நீங்க போடுற எல்லா போட்டோஸ்லயும் கூட எங்க அப்பா தான் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேடிஸ் கேர்ள் மாதிரி நீங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தி சக்கா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னதுன்னா, டாடிஸ் கேர்ள்னு அவருக்கு போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஹீஸ் அ வெரி ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் டேக்கிங் பிக்சர்ஸ். ஆனா நான் சொன்னேன், நானே எல்லாத்தையும் செஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். அவரை தர தரன்னு இழுத்துட்டு வந்து எடுக்க வைக்கிறது நான் தான், அது யாருக்கும் தெரியாது. அவரு வேண்டா வெறுப்பா ஏஞ்சி வந்து எடுப்பாரு, அதான் நல்லா வந்துடும். அதனால ஓகே ஓகேக்கா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னதுன்னா, ஆஸ் அ பாஸ்டர்ஸ் டாட்டர் what sacrifice you have done? Because வந்து ஒரு பாஸ்டர் என்றதே வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அதுல வந்து நிறைய அண்டர்கோ போக வேண்டியது இருக்கும். பீப்புள் திங்க் தட் பாஸ்டர்ஸ்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு இது காசு இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஸ்டார்டிங் ஏஜ்ல இருந்து இந்த நிலைமைக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்ப வந்து we have to do some sacrifice. அதாவது ஒரு டாட்டர்ன்றது இல்ல, ஒரு சன்னா இருந்தாலும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்க வந்து நிறைய காரியத்தை கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்திருக்கும், வேண்டா வெறுப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், கஷ்டமா இருந்திருக்கும் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது அண்ட் அதை பத்தி எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஐ திங்க் யூ வுட் ஆல்சோ நோ பிகாஸ் யூ ஆர் அ பாஸ்டர்ஸ் டாட்டர். ஐ திங்க் நான் நிறைய பாயிண்ட்ல ஷேர் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு ரிலேட். யூ நோ சம்திங், பாஸ்டர்ஸ் டாட்டர்ஸ்ங்கிறது இட்ஸ் நாட் அ கேக் வாக். நீங்க பிறந்த நிமிஷத்துல இருந்து உங்களை எத்தனையோ கண்கள் பார்த்துட்டே இருக்கு. நீங்க ரைட் திரும்பினீங்கன்னா உங்களை குறை சொல்லும், லெஃப்ட் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு குறை சொல்லும், ஏஞ்சிங்கன்னா குறை சொல்லும், உட்கார்ந்தீங்கன்னா குறை சொல்லும், நீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டீங்கன்னா குறை சொல்லும், அப்படி முடிவாருனீங்கன்னா குறை சொல்லும். நான் உண்மையிலே சொல்றேன், நான் போடுற ட்ரெஸ்ஸும் நான் தலைய வாடுறது எல்லாமே இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சேன், எனக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஏன், திஸ் இஸ் த டெம்பிள் ஆஃப் காட், ஐ எம் ட்ரெஸ்ஸிங் த டெம்பிள் ஆஃப் காட்னு பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா பைத்தியம் பிடிச்சிரும் எல்லா, நீங்க வேணா பண்ணுங்களேன், ஒண்ணும் இல்ல. முன்னாடி போய் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது முன்னாடி போய் வர்ஷிப் நடத்தி பாருங்க, யார் அந்த பிள்ளைய விட்டாங்க, யாரு அந்த பிள்ளைக்கு அபிஷேகம் பண்ணாங்க போய் நிக்கிறதுக்குன்னு வாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணலையா வந்து உட்காருங்க, என்ன பாஸ்டர் பிள்ளை சும்மா உட்காந்துட்டு இருக்கு ஒண்ணும் பண்றது இல்ல அப்படின்னு வாங்க. நீங்க எல்லாருக்கூடிய பிளெண்ட் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா தேவையில்லாம சீன் போடுறா அப்படின்னு வாங்க. நீங்க வந்து யாரு கூட பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா அவ ஆட்டிடியூட் போல இருக்கவளுக்கு அப்படின்னு வாங்க. Everything, you won't believe it. 24/7 we are under monitoring, and you know it's not just, thankfully என்னோட திருச்சபையில இருக்கிற ஜனங்க வந்து என்ன அவங்களோட சொந்த புள்ள மாதிரி அடாப்ட் பண்ணிட்டாங்க. you know very sweet people. நான் வந்து தேடி போய் பிடிச்சாலும் அந்த மாதிரி people கிடைக்காது.
பட் நாங்க நிறைய இடத்துல ஊழியம் பண்ணோம், அந்த இடத்துல எல்லாம் அந்த அந்த திங்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆல்சோ அட் த சேம் டைம் ஒரு சில பேர் கண்டிப்பா சபைகள்ல இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் உங்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கும். ஸோ நான் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணது என்ன தெரியுமா, எல்லாமே எவ்ரி திங் அர்ப்பணாக்கு என்னன்னா வேணுமோ நான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ். அர்ப்பணான்னு ஒரு பர்சனே கிடையாது, அவன் செத்தே போயிட்டான்னு வச்சுக்கலாமே, இனி உயிரோட இருக்கிறது இயேசு கிறிஸ்து தான். எல்லா பாஸ்டர்ஸ் சில்ட்ரனும் இந்த கமிட்மெண்ட் பண்ணாட்டி அவங்க வாழ்க்கையில பொழைக்கவே முடியாது. தேர் இஸ் நோ மீ, ஐ ஆம் டெட் நவ், இட் இஸ் ஓன்லி கிரைஸ்ட் ஹூ லிவ்ஸ் இன் மீ அண்ட் ஐ யூ நோ புஷ் ஃபார்வர்ட். நான் சினிமா தியேட்டருக்குள்ள காலடி வைக்கிறதுக்கு நோ வே. ஐ மீன் நான் அல்லாடன் மூவி எங்க ஸ்கூல்ல கூட்டிட்டு போயிட்டாங்க, அதுக்கு ஓன்னு அழுதுட்டு இருந்தேன். அல்லாடன் பொம்மை படத்துக்கு அங்க உட்காந்துட்டு அழ அழன்னு அழுது டீச்சர்ஸ் எல்லாம், ஒரு டீச்சர் எழும்பி வந்து வெளியில என் கூட நின்றுட்டு இருந்தாங்க படம் முடிகிற வரைக்கும், பிகாஸ் ஸ்டூடெண்ட்ட தனியா ஓடக்கூடாது. சின்ன சின்ன வயசுல ஒரு பொண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு மூவிக்கு வந்து சொல்லாம கொள்ளாம என்ன என்கிட்ட சொல்ல கூட இல்லை, அவளும் அவங்க மாமாவும் என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போய் ஓன்னு அழுது அடம் பிடிச்சி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து யூனோ எல்லாத்தையும் ஈவன் ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட்ன்ற விஷயத்த கூட நம்ம செய்ய முடியாது. நெக்ஸ்ட் வந்து யூனோ சம்திங் உங்களால வந்து ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் கூட மற்றவங்க கூட வச்சுக்க முடியாது. யூனோ வை, அவங்க ஒன்னு உங்ககிட்ட பெனிஃபிட்காக வருவாங்க பிகாஸ் யுவர் பாஸ்டர்ஸ் டாட்டர், இல்ல ஃபேமுக்காக பாப்புலாரிட்டிக்காக வருவாங்க. யார் உண்மையான நண்பர் யார் உண்மையான தோழன்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. அதனாலதான் எப்பவுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது ஊழியத்துல உங்க கூட நிக்கிறாங்களான்னு பாக்கணும். அவங்களுக்கு பெனிஃபிட் வேணுங்கிறதுக்கு மாத்திரம் வராங்களா, இல்ல உங்களோட மினிஸ்ட்ரியில உங்க கூட நிக்கிறாங்களா, நீங்க டவுனா இருக்கும் போது உங்ககிட்ட பேசுறாங்களா, உங்களை எழுப்பி கட்டுறாங்களா, அப்ப தேர் குட் ஃப்ரெண்ட். நீங்களும் அதே அவங்களுக்காக செய்யுங்க. சோ யா, அண்ட் யூனோ ஒரு பையன் கிட்ட தெரியாம பேசிட்டா கூட அவ்வளவுதான், ஐயோ உங்க கதையே ஓவர், அதோட முடிஞ்சது முடிஞ்சு அந்த பையனோட ஒரு ஃபியூச்சரே எஸ்டாப்லிஷ் பண்ணிடுவாங்க எல்லாரும். So it's very hard. Life is so hard as a pastor's daughter, but I'm so, so glad that I'm a pastor's daughter at the end of the day. So, நிறையா வந்து ஒரு relatable-ஆ இருந்தது எனக்கும் சரி. And கண்டிப்பா வந்து எல்லாருடைய pastor's daughters மட்டும் இல்ல, சன்ஸ் கூட வந்து இதெல்லாம் கண்டிப்பா வந்து கீழே அண்டர்கோ பண்ணிருப்பாங்க. ஓகேக்கா, நீங்க வந்து கரெக்டா நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. So next question என்னதுன்னா, நீங்க வந்து ஒரு pastor's daughter, ஸோ கண்டிப்பா வந்து ஒரு யூத் கேர்ளா இருக்கிறதுனால, ஸோ இது வந்து பாஸ்டர்ஸ் டாட்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, இப்ப நம்ம சர்ச்ல நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வருவாங்க, மேபி அவங்க குயர்ல இருப்பாங்க, முடிஞ்சோடனே போயிடுவாங்க, அண்ட் ஏதாவது ஒரு சின்ன உயரத்துல இருந்தாங்க முடிஞ்சோடனே போயிடுவாங்க. பட் நீங்க வந்து ஒரு யூத் கேர்ள் வந்து ஆண்டவருக்காக சபையில, அதாவது மினிஸ்ட்ரிக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அந்த மினிஸ்ட்ரியில வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. என்னோட அப்பா எப்பவுமே பண்ண ஒரு காரியம் நான் சொல்றேன், சின்ன வயசுல யாரையுமே ஸ்டேஜ்லயே அவ்வளவு சீக்கிரம் ஏற விட மாட்டாரு அவரு. ஓகே, எல்லாரையும் ஃபர்ஸ்ட் தொடப்பத்தை கொடுத்து போய் ரோட்டை பெருக்குன்னு வர, சர்ச்சை கூட நீங்க பெருக்காதீங்க, ரோட பெருக்குங்க. முதல்ல நீங்க மத்தவங்க காலை கழுவிட்டு வாங்க, அப்புறம் திருச்சபையில நீங்க ஊழியம் பண்ணலாம். ஏன்னா திருச்சபைக்குள்ள பெஞ்ச் தொடச்சா கூட ஒரு சில டைம்ல தொடக்கிறவனுக்கு என்ன தோணும்னா, ஒரு நாள் இந்த திருச்சபையில நான் பெரிய ஆள் ஆவேன், நான் இப்ப பெஞ்சு தொடக்கிறேன் ஆனா ஒரு நாள் நான் பெரிய ஆள் ஆவேன்னு. சோ அந்த எண்ணம் கூட இருக்க கூடாது. வெளியில போய் எங்க உன்னால உயரவே முடியாதோ அந்த இடத்துல நீ ஊழியம் செஞ்சுட்டு வா. அப்புறம் இங்க வந்து நீ பாட்டு புக் வைக்கிறியோ, பெஞ்சை தொடக்கிறியோ, பாய் மடிக்கிறியோ, சேர் போடுறியோ, ஃபேன் தொடக்கிறியோ, என்ன வேணா யூ டூ. ஆனா இது சபை, சபைய வந்து ஒரு பிளாட்ஃபார்மா பார்க்காம உன்னோட வீடா பாரு, யோர் ஹவுஸ். அண்ட் உன்னோட வீடு மாதிரி நீ பாத்தீங்கன்னா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, கிளீன் பண்ணுவீங்க, எடுத்து வைப்பீங்க, வரவங்களை வரவேற்பீங்க, அவங்கள நல்லா உபசரிப்பீங்க. அப்புறம் நீங்க ஸ்டேஜ்ல நிக்கும் போது இது வந்து நான் ஓ லுக் அட் மீ, ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் அ கிரேட் பிளாட்ஃபார்ம். இல்ல இது என் அப்பாவோட வீடுங்க, இது என் வீடுங்க, இது எனக்கு சொந்தங்க அப்படின்னு ஒரு எப்படி ஒரு ஹோஸ்ட் மாதிரி நிப்பீங்க. யூ வோன்ட் பி த கெஸ்ட், யூ வில் பி த ஹோஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஐ வுட் லைக் டு சே தட் அண்ட் எண்ட் வித் தட் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர், பிகாஸ் ரிமெம்பர் தட் யூ ஆர் நாட் அ கெஸ்ட் இன் யுவர் சர்ச், யூ ஆர் த ஹோஸ்ட். உங்களோட சொந்த வீடு மாதிரி அந்த சர்ச்ங்கிறது யாரு, நீங்களும் நானும் தான் திருச்சவை. பில்டிங் இஸ் ஜஸ்ட் அ பில்டிங், ஸ்டேஜ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டேஜ். எல்லாருக்கும் நீங்க பாடும் போதோ இல்லை ஆராதனை நடத்தும் போதோ எல்லாருக்கும் உங்களை தெரியணுன்றதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டி வச்சிருக்கிறாங்க, பட் அந்த பிளாட்ஃபார்ம் உயர்வு இல்லை. ஓகே, நான் அது சிமெண்ட்ல 4 அடி போட்டிருக்காங்க, அதனால நான் வாழ்க்கையில உயர்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஓகே, உங்க வாழ்க்கையில எப்போ உயர்வு வரும்னா, திருச்சபை நீங்க ஒரு ஹோஸ்டா நீங்க பார்க்கும் போது, திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்படின்னு பார்க்கும் போது, தென் எஸ்
you'll definitely prosper in life and in ministry. Okay, ka. Thank you for sharing this. So, அடுத்த question வந்து நீங்க வந்து ஒரு gospel singer மாத்திரம் இல்ல, நீங்க வந்து சர்ச்சில் வந்து ப்ரீச் எல்லாம் பண்ணுவீங்க. சோ நீங்க வந்து நிறைய மெசேஜஸ் வந்து உங்க டேடி கிட்ட இருந்து தான் நிறைய உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சோ பட் நீங்க வந்து மெசேஜ் கொடுக்கும் போது சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கவே மாட்டோம், பட் ஹோலி ஸ்பிரிட் ஒர்க்ஸ்ல அந்த மாதிரி வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருந்த ஒரு சர்மன்னா நீங்க அதை என்ன சொல்லுவீங்க? அப்புறம் வெளில வந்து நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ஆவியானவர் இப்படிலாம் பேசியிருந்தாரு என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது சர்மன் இருந்ததா? அண்ட் அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. நான் ஆக்சுவலி நினைக்கவே இல்லை, ஒரு ஒரு பாயிண்ட் வந்து நான் ஒரு மெசேஜ்ல மென்ஷன் பண்ணேன், என் உள்ளத்துல வந்து அது நான் அப்படி ஒரு பாயிண்ட் நான் சொல்லுவேன்னு நினைக்கவே இல்லை. அது என்னன்னா, யூ நோ சம்திங், யோபு வந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனார். ஓகே, எல்லாரும் சொல்லுவாங்க யோபுக்கு ரெட்ட தனையா தேவன் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாருன்னு. ஆனா பேசும் போது ஒரு நாள் என்ன அறியாமல என்ன வந்துச்சு வாயிலனா, யோபு தன்னுடைய எல்லா காரியத்தையும் ரெட்ட தனியாய் திருப்பி கொண்டாரு, ஆனா பிள்ளைகளை மாத்திரம் ஒரே ஒரு செட்டு தான் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்ல போறோம் நம்ம, இது என்னடா இது பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே, எல்லாத்தையும் ரெட்ட தனியா அவர் பெற்றுக்கொண்டாரு, பிள்ளைகளை மாத்திரம் ஒரு செட்டை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு செட்டை ஏன் கொடுக்கலன்றதுக்கு வந்து எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வாயில அந்த டைம்ல வரல. ஆனா ஒரு நிமிஷத்துலயே ஆண்டவர் அந்த எக்ஸ்பிளனேஷன் ஆட்டோமேட்டிக்கா என் வாயில போட்டாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா இரண்டு இறந்து போன அந்த முதல் செட் ஆஃப் சில்ட்ரன் ஆல்சோ வேர் பிளெஸிங் ஃப்ரம் காட். ஓகே, சோ வென் யோபுவோடைய பிள்ளைகளை கவுண்ட் பண்ணும் போது ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைகளையும் சேர்த்து கவுண்ட் பண்றாரு. யோபுக்கு மொத்தமா எத்தனை பிள்ளைங்கன்னா 7 பிள்ளைங்கன்னு சொல்ல மாட்டாங்க, டபுள் பண்ணுங்க. டோட்டலா யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 14 பிள்ளைங்க, 2 செட்டு பிள்ளைங்க இருந்தது யோபுக்கு. மத்தது எல்லாமே வந்து அவருடைய பிசினஸ்க்கு சம்பந்தப்பட்டது, அவருடைய வெல்த்துக்கு சம்பந்தப்பட்டது. அது எடுத்தா பன்மடங்கு ஆண்டவர் திரும்பி கொடுத்துருவாரு, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனா ஒரு தாயா ஒரு தகப்பனா தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை நேசிச்ச பிள்ளைகளை அவர்களுக்காக பலி செலுத்துறாங்க, அவளுக்கு அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கிறாங்க. ஒரு அப்பா ஒரு அம்மா தன்னோட பிள்ளைகளுக்காக எவ்வளவு மனஸ்தாபப்பட்டு எவ்வளவு ஆசையா அவங்கள வளர்த்திருப்பாங்க. ஆனா ஒரே நாள்ல அந்த அத்தனை பிள்ளைகளும் வாழ்க்கையில இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்ப தேவன் என்ன அந்த பிள்ளைகளை மறந்துட்டாரா? இல்ல, செகண்ட் டைம் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுக்கும் போது 2 செட்டு கொடுக்கல, ஒரே ஒரு செட்டு தான் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? முதல் தடவை கொடுத்த போதும் தேவன் அவர்களை யோபுக்கு பிள்ளைகளாய்தான் கொடுத்தாரு, ஆசீர்வாதமா தான் கொடுத்தாரு, ஒரு நன்மையா தான் கொடுத்தாரு. தேவன் யோபுவை அந்த பிள்ளைகள் மூலமா எந்த விதத்திலையும் சோதிக்கல. ஓகே, சோ ஒரு சில பேர் இருக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனவங்க, சின்ன பிள்ளைங்க இறந்தது, குழந்தைங்க இறந்தது, அவங்க அநேக டைம்ல மத்த விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அது தேவனுக்கு சித்தமில்லாதனால எடுத்துட்டாரு விலக்கிட்டாரு. ஈவன் யோபுவோட கதையில கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பிள்ளைகள் ஏதோ பாவம் செஞ்சாங்க போல, அதனாலதான் யோபு பலி கொடுத்தாரு போல, அந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருந்ததுனால தான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருன்னு. இல்ல, வேதாகமத்துல எங்கேயும் அது எழுதப்படல, எங்கேயும் எழுதப்படல. யோபுக்குரிய அந்த பிள்ளைகள், யோபு நேசிச்சு வளர்த்த பிள்ளைகள், அவர்களை தேவன் மறக்கல. கடைசியில 2 செட்டு கொடுத்த அந்த பிள்ளைகளை யோபு மறக்க செய்யல, ஒரே ஒரு செட்டு கொடுத்தாரு. ஏன்னா அடுத்த செட்டு இறந்து போனாலும் தேவனோடு கூட அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் யோபு அவர்களை பரலோகத்துல பாப்பாரு, அவர் அவங்க கூட ரீயூனைட் ஆவாரு. அந்த பிள்ளைகளும் யோபுவோட பிள்ளைகள் தான், இறந்து போயிருந்தாலும் யோபுவோட பிள்ளைகள் தான். யோபுக்கு என்றைக்குமே 2 செட்டு பிள்ளைங்க தான், 14 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நான் முடிச்சேன் அந்த சர்மனை. அப்போ அங்க இருந்த ஒரு லேடி வந்து எனக்கு அப்புறம் மெசேஜ் அமிச்சாங்க, இந்த மாதிரி என் பிள்ளைய நான் இழக்க கொடுத்தேன், நான் இந்த சமுதாயம் வந்து என் பிள்ளைய ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுச்சு. அது அதுவா குழந்தை தானே, ஆண்டவர் இன்னொன்னு கொடுப்பாரு, அதே இடத்துல இன்னொன்னு கொடுப்பாருன்னு சொல்லுச்சு. ஆனா ஆண்டவர் எனக்கு இனி 10 பிள்ளைகள் கொடுத்தாலும் நான் வெளியில உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்கும் போது எனக்கு 11 பிள்ளைன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா அந்த பிள்ளையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைதான்னு சொன்னாங்க. அப்போ அது என்னோட மனசுல ரொம்ப அது ஆச்சரியமா இருந்தது, இப்படி எல்லாம் ஆண்டவர் பேசுறாரு நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஓகேக்கா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சோ நம்ம வந்து ரொம்ப நேரம் க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். சோ இப்போ ரீசெண்டா
வெளிவந்த யுத்தம். சோ நீங்க சொன்னீங்க ரொம்ப வந்து ஆண்டவர் உனக்கு எனக்காக நீங்க வந்து நிறைய டைம் நீங்களே கிளாஸ் பிரேக் பண்ணிருக்கீங்க, என்ன ஆண்டவர் நீங்க எனக்காக எப்ப செய்வீங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த யுத்தம் என்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் இப்ப ரீசெண்டா வந்தது. சோ அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. நிறைய பேர் வந்து யுத்தம் சாங் பாடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருக்காங்க. சோ நீங்க அதை பத்தி சொல்லிட்டு ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக பாடுங்க. யுத்தமா பாடணும்னா நான் அதுக்கு ஒரு பேக்கெட் பிரியாணி சாப்பிட்டு வந்து பாடணும். நீங்க நீங்க கேட்டிருப்பீங்க எவ்வளவு சத்தம் போட்டு பாடியிருப்பேன். நடு ராத்திரி ரெக்கார்ட் பண்ணுவோம், அங்க நின்னு வெக்கும் மானம் சூடு சொரண எதுவுமே பார்க்காம நான் கத்தி பாடினேன் மைக்ல. பட் யா, யுத்தம் வந்து இஸ் அ சாங் ஆஃப் வார்ஃபேர். நமக்கு வந்து எதிரிகள் மனிதர்கள் அல்ல, நம்மளுடைய எதிரிகள் வந்து பிசாசானவனா அவனோட அதிகாரங்களும் தான். அந்த அதனாலதான் யுத்தத்தை கர்த்தர் இடத்தில் கொடுக்கணும். ஏன்னா அந்த அதிகாரத்துல இருக்கிற அந்த ரியல்ம்ல இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டிஸ் தான் அந்த பிசாசானவனை தோற்கடிக்க முடியும். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நோ ஒன் எல்ஸ் பட் ஜீசஸ். அண்ட் ஹீ ஹாஸ் கான்கர்ட் தி டெவில். த பேட்டில் இஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் காட், இட்ஸ் நாட் ஆர் பேட்டில். நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டோம். ஏன்னா நம்ம தேவன் வந்து நம்ம உருவாக்கி இருக்கிறாரு, நம்மளை பிள்ளைகள் என்று சொல்லி அவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். இட்ஸ் ஓவர். பிள்ளைகள்னா பிசாஸ் அடுத்தது எங்க தாக்குவான், பிள்ளைகளை தான் தாக்குவான். யோகுவோட கதையில பாத்தீங்கன்னா பிள்ளைகளை தாக்குறான். பிள்ளைகள் ஒரு கான்செப்ட் வந்து இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள்ங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸ். சோ நம்ம இந்த வார்ஃபேர்ல நடுவுல நம்ம மாட்டிக்கிட்டோம், சிக்கி கொண்டோம். சோ அதனால என்றைக்குமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அவங்களை யாராவது வெறுக்குறாங்களா, ஒதுக்குறாங்களா, தள்ளுறாங்களா, வாழ்க்கையில ஃபெயிலியரா, அபியூஸ் பண்றாங்களா, அக்யூஸ் பண்றாங்களா, மிஸ்ட்ரீட் பண்றாங்களா, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. அதனாலதான் மனிதர்களை வெறுக்க கூடாது. மனிதர்களுக்கு பின்பாக வேலை செய்து கொண்டிருக்கிற அந்தகார சக்தியை வெறுக்கணும் நம்ம. அதனாலதான் அந்த அந்தகார சக்தியை நம்ம மன்னிக்க முடியாது, ஆனா மனிதர்களை மன்னிக்க முடியும். சோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் யுத்தம் எழுதினேன். யுத்தம் வாஸ் அனதர் ப்ராஃபெட்டிக் சாங். எனக்கு ஆண்டவர் இந்த விசாவை குறிச்சு ஏற்கனவே பேசிட்டாரு. உன்னை ஒரு தேசத்துக்கு கொண்டு போய் அங்க நான் செழிப்பும் அந்த இடத்துல வந்து நான் பயங்கரமா உயர்த்தி செழிப்பா நான் வைக்க போறேன். அந்த இடத்துல அநேக உடைந்து போன ஆத்துமாக்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டா நான் வைக்க போறேன். ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள நீ நிறைய ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுவ, அது ஒரு பெரிய யுத்தம். ஆனா யுத்தம் உன்னுடையதல்ல, அது என்னுடையது என்று தேவன் என் கூட பேசினாரு. எக்ஸோடஸ் 14:14. இன்னைக்கு காலையில நான் அந்த விசாவுடைய விஷயத்துக்கு நான் போகும்போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, அந்த மெசேஜ் கண்ணுல மறுபடியும் எனக்கு ஆண்டவர் காட்டினாரு. இது எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கே தெரியாது. The Lord shall fight for you, Exodus 14:14. எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய ரூம்ல தரையில கடந்தது. நான் பொதுவா வசனத்தெல்லாம் அந்த மாதிரி கேர்லெஸ்ஸா வைக்கவும் மாட்டேன், தரையிலையும் போட மாட்டேன். ஐ டூ நாட் நோ வேர் திஸ் கேம் ஃப்ரம், பட் காட் ஷோட் மீ திஸ் அண்ட் ஹி டோல்ட் மீ டுடே இஸ் கோயிங் டு பி அ பேட்டில் பட் டோன்ட் கிவ் அப். சோ இந்த யுத்தத்தை பத்தி ஏற்கனவே ஆண்டவர் பேசிட்டாரு. அந்த அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் பண்ணும் போதும் அந்த லேண்டுக்குள்ள நாங்க என்டர் பண்ண ட்ரை பண்றோம். ஒரே யுத்தம், எங்களுக்கு உள்ள உடல்ல எங்களுக்கு பெரிய பிரச்சனை, எங்களுக்கு வெளியில போங்கன்னு சொல்லிட்டாங்க. வெளியில போய் ரோடுக்கு பக்கத்துல போகும்போது சரி வாங்க ஆனா ஓரமா எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இத்தனைக்கு அது அவங்க லேண்டே கிடையாது, ஓரமா போய் எடுத்தோம். அது அந்த ஷூட்டிங் ஸ்பாயில் ஆயிடுச்சு, வரல. சண்டே அனௌன்ஸ் பண்ணிட்டா ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தா வி டோன்ட் ஹாவ் அ வீடியோ. தென் ஐ செட் ரீஷூட், ரீஷூட் செலவானாலும் பரவாயில்ல ரீஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ரீஷூட்க்கு புக் பண்ண ரீஷூட் எடுத்தோம். ரீஷூட்ல எவ்வளோ ஃபுட்டேஜ்ல நிறைய பிரச்சனைகள், எப்படி இது ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. கடைசியில இங்க பழைய ஃபுட்டேஜ்ல இருந்து புது ஃபுட்டேஜ்ல இருந்து நல்லா இருக்கிறத மாத்திரை எடுத்து கம்பைல் பண்ணி ஒன்று போட்டு அதை ஒரு 100 ரிவிஷன் பண்ணி ஃபைனலி தட் வீடியோ கேம் அவுட். அண்ட் யூ வோன்ட் பிலீவ் இட், இட்ஸ் நாட் அபவுட் த வீடியோ ஆர் எனி திங். த சாங்ஸ், த ப்ராஃபெட்டிக் மெசேஜ் இன் த சாங் அபவுட் வி ஆர் இன் த சீசன் ஆஃப் பேட்டில். யுத்தத்தின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் உனக்குள்ள ஆண்டவர் போட்டிருக்கிற டிசையர், கனவு, விஷன், உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த தேவன் உன்னுடைய மனதுல விதைத்திருக்கிற எதிர்பார்ப்பை நீ விட்டு கொடுக்காம நீ கண்டினியூஸா அதை பர்சியூ பண்ணணும். நிச்சயமாக தேவன் உனக்காக அதை செய்து முடிப்பார்ன்னு காட்டினாரு. யூ வோன்ட் பிலீவ் இட். ரீஷூட்டுக்கு மறுபடியும் அந்த லேண்டுக்குள்ள போறோம். இந்த தடவை நான் யாரையும் கேட்கல, அவங்கள மதிக்க கூட இல்ல. நான் இங்கதான் ஷூட் பண்ணுவேன், யார் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ள போனேன். யாருக்கும் ஒண்ணும் பேச முடியல. ஆண்டவர் அப்படியே சிங்க கேபில லயனோட மவுத்த அடைச்சு போட்ட மாதிரி எல்லாருடைய வாயை அடைச்சு போட்டாரு. இன்னும் சொல்லப்போனா அவங்க வந்து நண்பர்கள் ஆயிட்டாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்க வெளியில வரும்போது சந்தோஷமா வந்தோம், ஹாப்பியா வந்தோம். பை த கிரேஸ் ஆஃப் காட் இட் ஒர்க் அவுட்.
இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொன்னேன். 11th hour at the last minute it was released, the song was released as promised, and that day was my birthday and it was so special to me. Yes. காலையில் நான் எழுந்த போது கிருபை பெருகிற்றே, அந்தகாரம் சூழ்ந்த போது வெளிச்சம் வந்ததே. காலையில் நான் எழுந்த போது கிருபை பெருகிற்றே, அந்தகாரம் சூழ்ந்த போது வெளிச்சம் வந்ததே. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர், எனக்காய் யுத்தம் செய்வாரே. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர், எனக்காய் யுத்தம், எனக்காய் யுத்தம் செய்வார். எஸ், அதுக்கப்புறம் ஆராதி போயிட்டு ஒரு கோரஸ் வரும். பட் ஓகே, தி செகண்ட் ஸ்டான்ஸா இஸ் பாதாளம் என்னை விழுங்க வாயை திறந்ததே, திறவுக்கோலை இழந்த போது ஒழிந்து போனதே. பாதாளம் என்னை விழுங்க வாயை திறந்ததே, திறவுக்கோலை இழந்த போது ஒழிந்து போனதே. பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர், எனக்கா யுத்தம் செய்வாரே. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர், எனக்கா யுத்தம், எனக்கா யுத்தம் செய்வார். Thank you so much, Akka, for singing this song. Romba beautifulana song and romba beautifulana or experience kuda. Yes. So the live end pandradhukku mela last question vandha romba or important ana or question solalam, and kandipa vandha life la vandha or practical ana or question and ellarkume useful ah irukum na idhe irukke. So neenga vandha sonninga adha 2013 to 2018 vandha you have gone under depression and நல்ல இதுல போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து இருக்கிற காலத்துல வந்து எல்லாருமே நாட் ஓன்லி பெரியவங்க மாத்திரம் இல்ல, சின்ன ஸ்கூல் பசங்க முதலுக்கு வந்து சொல்றாங்க எனக்கு டிப்ரெஷன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்ப வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பாவம் இருக்கும் போது கொலையினால நிறைய பேர் சாவாங்க, வியாதினால நிறைய பேர் சாவாங்க. பட் அந்த ஒரு சர்வே எடுக்கும் போது சூசைட் நடந்து நிறைய பேர் இப்பெல்லாம் சாவறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த சூசைட்க்கு காரணம் வந்து ஒரு ரொம்ப சில்லி ரீசனா இருக்கும் அந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு ரீசனே ரொம்ப சில்லியான ஒரு ரீசனா இருக்கும். சோ நிறைய பேர் டிப்ரெஷனால செத்து போயிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லி செத்து போயிருக்காங்க. சோ இதுவே நாங்க வந்து சொன்னோம்னா கண்டிப்பா வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியாது. அவங்க இதே மாதிரி டிப்ரெஸ்ட்ல போன பர்சன் சொன்னாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உண்மையை சொன்னா என்னால ஓவர் கம் பண்ண முடியல, என்னுடைய பலத்துல என்னால ஓவர் கம் பண்ண முடியல. அது இவென்ச்சுவலி என்னுடைய நிறைய ஹெல்த் பாதிச்சிருச்சு. அதனால நான் நிறைய பெர்மனன்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் குள்ள நான் வந்து மூவ் பண்ணேன். அப்கோர்ஸ் காட் இஸ் அ ஹீலர், பட் அட் த டைம் பெர்மனண்டா நிறைய காரியங்களை டயக்னோஸ் பண்ணாங்க. நிறைய சர்ஜரிஸ் நடந்தது பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம், நிறைய எண்டோஸ்கோபி இது அதுன்னு. பட் what I want to tell you is adudhan ungalaoda belathila neenga depression ah overcome pannanum try panninga adu nadakkadhu, unga belathala mudiyadhu. Your body is fighting against you, ungalku edhirave ungalaoda sariram poradudhu. Appo anga irukkira ella chemical imbalance aagudhu, hormonal imbalance aagudhu, nariya problems aagudhu. So ungalaoda belathila neenga it's like eppadi solradhu, neengale ungala kuttikittu thirumbi na kutren appadi indra maadhiri neenga fight panninga na, okay, யாருக்கும் அது பாதிப்பு இல்லை, உங்களுக்கு தான் அது பாதிப்பு. ஸோ ஒரு விஷயம் மாத்திரம் உங்ககிட்ட நான் சொல்றேன், டிப்ரெஷனுக்குள்ள போறோங்கிற கட்டம் வரும் பாத்தீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும் சிங்க் ஆக போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து மூழ்கி பாதாள வாசல்ல போய் உட்கார போறோம், நல்லா தெரியுது எனக்கு அந்த ஃபீலிங் வந்துட்டு இருக்குன்னு. அந்த டைம்ல நீங்க ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் புரிஞ்சுக்கணும், மனிதனா இருக்கட்டும், சூழ்நிலையா இருக்கட்டும், செயல்களா இருக்கட்டும், பிசாசா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எதுவுமே ஒர்த் இல்லை இந்த உலகத்துல. நான் உண்மையா சொல்றேன் உங்ககிட்ட, நத்திங் இஸ் ஒர்த் இட். ஓகே,
உங்களுக்கு எதிரா ஒருத்தவங்க போராடுறாங்களாலும் சரி, உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம்னா கூட சரி, நான் சொல்றேன் கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லை அவங்களுக்காக அழுகிறதோ, இல்ல அவங்களுக்காக கண்ணீர் விடுறதோ, இல்ல அவமானத்துக்காக வேண்டி போய் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில அவமானப்படுறதுனால யா என்னை அவமானப்பட்டுட்டேன், என்னை இப்படி எல்லாரும் நினைச்சிட்டாங்க, நான் போய் சூசைட் பண்ண போறேன்னா நீங்க மனுஷன் எப்படி தெரியுமா ஒரு விஷயத்த ஒரு 5 நிமிஷம் கூட ஞாபகம் வச்சிருக்க மாட்டான் சரிங்களா. உங்களுடைய வாழ்க்கைய பத்தி அவன் உங்க பின்னாடி பேசுறானா, அடுத்த 5 நிமிஷத்துல வேற ஒருத்தருடைய வாழ்க்கைய பத்தி அவன் பேசிட்டு இருப்பான், அவன் நினைச்சிட்டு இருப்பான். நீங்க எனக்கு செத்து போனீங்கன்னா நாளைக்கு 2 நிமிஷத்துல உங்களை மறந்து போயிடுவான். ஓகே, நீங்க ஞாபகம் வர மாட்டீங்க இனிமே அவங்க வாழ்க்கையில. அவங்க உங்களை பத்தி ஞாபகம் வச்சிருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. சோ நீங்க இறக்குறதுனால யாரோ ஆகும்னு சொல்ல போறது இல்ல, அது மாத்திரம் இல்ல. நீங்க வந்து சூசைட் பண்றதுனால எந்த ஒரு முடிவும் வரப்போறது இல்ல. உங்களுக்கு அடுத்தது நீங்க இறந்த பிறகு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன காத்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க ஆத்மா எங்க போக போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, உங்க உயிர் எங்க போக போகுதுன்னு தெரியாது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய சரீரமான தேவனுடைய ஆலயத்தை பாதுகாப்பீங்க. யாரு எப்படி வேணாலும் போட்டும், என்னுடைய சரீரம் என்னுடைய தேவனுடைய ஆலயம், இத நான் வந்து பாதுகாப்பேன். இது என்னுடையதல்ல, என் தேவனுடையது, என் தேவனுக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம் இல்ல. இதுக்கு மேல இருக்கிற அத்தாரிட்டியோ அதிகாரமோ எனக்குரியதல்ல, அது என் தேவனுக்குரியது. இந்த சரீரத்தின் மூலமாக நான் என்னோட தேவனுக்காக நான் ஊழியர் செய்யறேன், என்னோட தேவனுக்காக நான் ஆடுறேன் பாடுறேன், அவருக்காக நான் பெரிய காரியங்களை செய்கிறேன்னா ஓகே கிரேட், யுவர் லைஃப் இஸ் கோயிங் அமேசிங். ஆனா நீங்க என்னைக்கு எனக்காக வாழ்றீங்களோ அன்னைக்கு அவமானமா இருந்தா அவமானப்பட்டு போவீங்க. ஆனா தேவனுக்காக வாழும் போது உங்க வழியில அவமானம் வந்தா நீங்க என்ன சொல்லுங்க, ஏசப்பா இதை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, இது எனக்கு எதிராக வந்த அவமானம் இல்ல, இது உங்களுக்கு எதிராக வந்த அவமானம் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சோ எல்லாமே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவீங்க. பிகாஸ் அவர் தான், ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் யுவர் ஐடென்டிட்டி, யுவர் பர்பஸ், த ஒன் ஹூ ஹஸ் அத்தாரிட்டி ஓவர் யூ, கண்ட்ரோல் ஓவர் யூ. சோ ஃபுல் சரண்டர், ஈல்ட் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி, எல்லாத்தையும் நான் சரண்டர் பண்றேன், எனக்காகவே நான் வாழலப்பா. இந்த பையன் அசிங்கப்படுத்தினானா, யாரு அசிங்கப்படுத்துறான், தேவன் உருவாக்குன என்ன அசிங்கப்படுத்துறான், ஆண்டவர் பாத்துப்பாரு. அவ்வளவுதான், இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுறா, யார பேசுறா, தேவன் உருவாக்கின ஒரு பாத்திரத்தை பார்த்து அந்த பொண்ணு எதிராக வார்த்தைகளை பேசுறா, தேவன் இதை பார்த்து கொள்வார். எனக்கு என் லைஃப்ல ஃபெயிலியரா, க்ளோஸ் டோரா, யார் சொன்னா இருப்பு தாழ்ப்பாளர்களையும் வெண்கல கதவையும் முறிக்கிற தேவனையும் கூட இருக்காரு, இந்த கதவை எனக்கு இல்ல, இன்னொரு கதவு வரும், அது அவர் தரப்பார், அவருடைய நேரம் வரும்போது தரப்பார். எந்த கதவும் தரக்காட்டியும் இருக்கிற இடத்துல என் தலையை உயர்த்துவார், தலை நிமிர்ந்து வாழ செய்வார், அதுதான் என்னுடைய தேவன் அப்படிங்கிற கன்விக்ஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், நான் எனக்கே சொந்தம் இல்லைங்க, நான் மறித்து போயிட்டேங்க, நான் மறித்து நான் செத்துட்டேங்க, நான் உயிரோட இருக்கிறது என்னுடைய இயேசு கிறிஸ்து, என் மூலமாக பேசுகிறது என் இயேசு கிறிஸ்து, என் கண்களால பார்ப்பது என்னுடைய இயேசு கிறிஸ்து, என் காதுகளால் கேட்பது என்னுடைய இயேசு கிறிஸ்து, இந்த கையை நான் உயர்த்துறேன்னா அது அவருடைய வல்லமையினால நான் உயர்த்துறேன், இந்த காலில் நான் நடக்கிறேன்னா அது அவருடைய பலத்துல நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களையே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னாடி போய் பாருங்களேன். யூ வோன்ட் ஹாவ் டிப்ரெஷனா, வா வா வா, இது எனக்கு எதிரான யுத்தம் கிடையாது, இது என்ன தேவனுக்கு எதிரான யுத்தம். சேட்னஸ் ஆ, கம், திஸ் இஸ் நாட் அ பேட்டில் அகேன்ஸ்ட் மீ, திஸ் இஸ் அ பேட்டில் அகேன்ஸ்ட் காட். ரீடைரக்ட், ஆராதனையையும் தேவனுக்கு பக்கம் திருப்புங்க, புகழையும் தேவனுக்கு பக்கம் திருப்புங்க, உங்களுடைய யுத்தத்தையும் தேவனுக்கு பக்கத்துல திருப்புங்க, உங்க டிப்ரெஷனையும் தேவனுக்கு பக்கத்துல திருப்புங்க. உங்களுக்கு யாராவது டிப்ரெஷன் கொடுக்குறாங்களா, அவங்கள ஆண்டவர் கையில முழுமையா ஒப்பு கொடுங்க. கமிட் யுவர் வேஸ் டு த லார்ட், கமிட் எவ்ரி திங் டு த லார்ட், சரண்டர் எவ்ரி திங் டு த லார்ட். எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு, டோன்ட் ஜம்ப் இன் டு சூசைட். நீங்க சூசைட் பண்றதுனால 2 நிமிஷம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லை, அடுத்த நிமிஷம் நீங்க எங்க இருப்பீங்கன்னு யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால பி கான்பிடென்ட், பி போல்ட், பிலாங் டு கிரைஸ்ட், டோன்ட் பிலாங் டு யுவர் செல்ஃப். சோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் திஸ் அக்கா. கண்டிப்பா வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, காட் இஸ் ஸ்பீக்கிங் த்ரூ யூ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாலே வந்து இந்த க்வெஸ்சன் வந்து எனக்கே வந்து நான் இந்த மாதிரி ஒரு யோசிச்சது இல்லை, பட் இது உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. பிகாஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி, அண்ட் ஒரு டிப்ரெஷன் அந்த இதுல வந்து அண்டகோ பண்ண உங்ககிட்ட கேட்டா கண்டிப்பா வந்து, ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் சொல்லணும்னா உனக்கு தெரியுமா என் வழி அப்படின்னு கேட்பாங்க, பட் கண்டிப்பா நீங்க வந்து அதுல அந்த அண்டகோ பண்ணிருக்கீங்க அந்த டிப்ரெஷன். சோ நீங்க வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹோலி ஸ்பிரிட்ஸ் ஒர்க்ஸ் த்ரூ யூ அக்கா, அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் திஸ். இன்னைக்கு வந்து உங்களுடைய
ஒரு நல்ல ப்ரெஷியஸ் டைம், ரொம்ப பிஸியான ஒரு டேஸ்ல வந்து நீங்க எங்களுக்காக வந்த இந்த நாளை ஒதுக்குனதுக்காக தேங்க்யூ சோ மச் அக்கா. வி ஆர் பிளஸ் த்ரூ திஸ் இன்ட்ராக்ஷன் அண்ட் தேங்க்யூ சோ மச். தேங்க் காட் அண்ட் வி தேங்க் யுவர் டேட் ஆல்சோ, இவ்வளோ ஒரு அழகான ஒரு பாத்திரத்தை உருவாக்கி எங்களுக்காக வந்து கொடுத்ததுக்காக வித் ஆல் ரெஸ்பெக்ட் டு ஹிம். அண்ட் இந்த இன்டர்வியூ வந்து நீங்க வந்து எங்களுக்காக வந்து ரொம்ப அழகா நிறைய விஷயம் வந்து பிப்ளிக்கலா மாத்திரம் இல்ல, ரொம்ப பிராக்டிக்கலா வந்து லைஃப்க்கு தேவையானது எல்லாமே வந்து நீங்க இன்ட்ராக்ஷன்ல சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா வந்து இந்த இன்ட்ராக்ஷன் மூலமாக ஒன்னு ரெண்டு இல்ல அநேக பேருக்கு வந்து லைஃப்ல ஒரு மாற்றம் உண்டாகும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் அக்கா ஃபார் ஜாயினிங். சோ இந்த நாள்ல வந்து இந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எங்களுக்காக ஜெபிச்சி அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருக்காகவும், ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்காகவும் ஜெபிச்சீங்கன்னா தேங்க்யூ சோ மச். I will definitely, I want to thank you for doing this and for even considering me to come on. Now, because in my life, I was very, you know, aloof in the person. When you invite me and you call me and you talk to me, you want to share about God, you want to talk about God, now, I am the happiest. So, you made my day. Thank you so much. இன்னைக்கு வந்து ஆறுதலா ஆண்டவர் எனக்கு இந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காரு. So I just want to say thank you and thank God, praise God. நான் எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவருக்கு நான் செலுத்துகிறேன். Let's pray. நம்ம கண்டிப்பா ஜெபிப்போம். Lord, எங்களுடைய ஐசக் 15070 சொன்ன மாதிரி விண்ணப்பத்தை கேட்பவர் நீர் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்டியானிட்டியில நிறைய டாபிக் அட்ரஸ் பண்ணாத டாபிக், எல்லாரும் இக்னோர் பண்ற டாபிக்ஸ் எல்லாம் எங்களை பேச வைக்கிறீங்கப்பா. எங்களோட நாவோட இருந்து என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிற தேவன், மோசையோடு கூட இருந்தது போல எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்ஜடாய் டிவி மூலமாக, ஷெக்கினா மூலமாக, பாஸ்டர் விக்டர் மூலமாக எல்லா காரியத்தையும் அப்பா நீ நேர்த்தியாய் அழகாய் நீ செய்து முடித்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ காலங்களுக்கு முன்பாக தேவரே நீர் பெயர் சொல்லி அழைத்த பிள்ளைகள் அப்பா, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே இந்த உலகம் எங்கும் எடுத்து செல்கிறார்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் மூலமாக நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றும் அளவும் அவர்களை விட்டு நீர் விலகுவதும் இல்லை, அவர்களை கைவிடுவதும் இல்லை. உம்முடைய சத்தியங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டாயிற்று அப்பா, எழுதப்பட்டாயிற்று அப்பா. இனி நீங்க நிறைவேற்றுகிறதை எங்கள் கண்கள் காணும் தகப்பனே. உம்முடைய வாயின் வார்த்தைகள் வெளியில புறப்படும் போது அவைகள் சொன்ன காரியத்தை செய்து முடிக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, ஷெக்கினா மீது நீங்க கொடுத்திருக்கிற தாழ்மை, அந்த அனாயிண்டிங், அந்த கிரேஸ், லார்ட், தி பியூட்டி ஆஃப் யுவர் செல்ஃப், the beauty of your image that radiates from within her, we thank you for that Lord, we thank you Lord, we thank you Lord. ஆண்டவரே, அவ மத்தவங்களுக்கு என்கரேஜிங்கா இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது தகப்பனே. ஆமாண்டவரே, உண்மையிலே ஆறுதல் செய்கிற ஒரு மகள், அநேக ஜாதிகளுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு மகளாய் அவளை நீங்க எழுப்பி பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. A bold and beautiful lamb of God, a bold and beautiful sheep of God, ஆண்டவரே அவளை நீங்க ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஏந்தி தாங்கி, ஆமாண்டவரே நீர் செய்கிற காரியம் அதிசயமா இருக்க போகிறது, அற்புதமா இருக்க போகிறது தகப்பனே. நீர் ஆண்டவரே அவளை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றும் போது அது கண்கள், அநேக கண்கள், ஜாதிகள் காணும் அப்பா, கண்டு அவளுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் தகப்பனே. அவளுடைய தேவனை ஆராதிக்க முன் வருவார்கள் அப்பா. அநேகம் பேரை ரட்சித்து வழி நடத்தி ஆண்டவரே அவள் பெரிய காரியங்களை உமக்காக செய்வதற்கு அவளை அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அவள் மூலமாக இன்றைக்கு எத்தனையோ பேர் தகப்பனே இந்த இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணதுனால எத்தனையோ பேர் நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே, உண்மையை சொல்ல போகணும்னா நாங்க யாரும் ஆண்டவரே இங்க இருக்கிற யாரும் ஒன்றுமில்லை அப்பா, ஒன்றுமில்லை, வி ஆர் நத்திங் அப்பா. எங்கிருந்தோ ஆண்டவரே எங்களை எடுத்து கொண்டு வந்தீங்க, முகம் தெரியாத எங்களை நீங்க இன்றைக்கு ஆண்டவரே ஒரு பெயரை கொடுத்து நிலைநாட்டி இருக்கிறீங்க. இது எல்லாமே உடைய சொத்த கிருபை அப்பா. மனிதன் எங்களுக்கு கொடுக்காத பட்டம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்பா. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, ஆமாண்டவரே அங்கீகரிக்கப்பட்ட பாத்திரங்கள் என்று சொல்லி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மீட்டிங்க, இந்த இன்டர்வியூவை பார்த்து கொண்டிருக்க எல்லாரையும் தகப்பனே நாங்க
தேவனுடைய நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். அப்பா உம்முடைய வார்த்தையின் மீதும் உம்முடைய ஜீவ தண்ணீரின் மீதும் தாகமா இருக்கிறதுனாலதான் வந்திருக்கிறாங்க அப்பா. அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருகவே பெருக செய்வீராக என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சை அறிந்த தேவர், காலங்கள் கடந்து போனாலும் சிறப்பானதே என் நன்மையானதையே நீர் செய்வீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அப்பா. என்றைக்கும் அவர்களோடு கூட இருங்க அப்பா. அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே. துருத்தியில் வைத்து விசாரித்து அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை ஏற்ற காலத்தில் கொண்டு வந்து சேருங்க தகப்பனே. அவர்கள் உம்மிடத்திலே ஒரு பெட்டிஷனை எடுத்துட்டு வந்தாங்கன்னா, ஒரு விண்ணப்பத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா தேவரே, நீர் மரம் இறங்கி அந்த விண்ணப்பத்துக்கு பதில் சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, ஏதோ நல்ல தகப்பனா இருந்து நல்ல மெய்ப்பராய் இருந்து அவர்களை நடத்துங்க தேவரே. ருமாலை ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம் அப்பா. அவர்கள் அனைவரையும் உம்முடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மரித்திருக்கிறேன். உம்முடைய ஒரே பேரான குமாரனை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்கும் மேலாக நாங்கள் எதையும் கேட்க வேண்டாம் அப்பா. The greatest Jehovah Jireh, our provider is with us. ஆமாண்டவரே, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுத்து நான் முடிக்கிறேன். ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி பரம தகப்பனே. We thank you Lord. In Jesus name we pray. Amen. 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 Thank you so much அக்கா, once again for joining with us, and இந்த நாள்ல வந்து யூஸ்ஃபுல்லா நிறைய காரியம் நம்ம பேசியிருக்கோம். And to God be all glory. Amen. Thank you அக்கா, thank you so much. Thank you. Keep doing this. I'll be expecting much more out of you. You are the king of the king of, you know, the lion of Judah. Remember that. You are the daughter of the lion of Judah. You are the daughter of a king. Thank you so much. Truly, you have grace in your personality, in your face and everything. Unna paathale smile stop panna mudiyadhu. Sweet. And I've seen you from a very little age, and I know you are a queen in the kingdom of God. Kalakunga. God bless you. Thanks. And participate panna ellarku hi. Na pesit irundadanal enak hi solla mudiyala, but thank you so much. Thank you so much. Hi na sollita ellarku. Neenga ellarum participate pannadukku nandri. Andoruday naamathila na ungala vaazhthren. Nandri. Thank you. விண்ணப்பத்தை கேட்பவரே சாங்கா, இன்னைக்கு உண்மையிலே என் தொண்டை ரொம்ப மோசமா இருக்கு எனக்கு. அதனால விண்ணப்பத்தை கேட்பவரே நான் கொலை பண்ணல, நீங்க தயவு செஞ்சு யூடியூப்லயே பாத்துக்கோங்க. தேங்க்யூ சோ மச், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, பாய். Okay, thank you so much everyone for joining with us. And இந்த நாள்ல வந்து நம்ம அநேக காரியங்கள் வந்து கத்துக்கிட்டோம். அதாவது பிப்ளிக்கலா மாத்திரம் இல்லாம நம்ம லைஃப்க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தேவன் அர்ப்பணா அக்கா மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினாரு. அண்ட் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். நிச்சயமாக இந்த லைவ் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காகவும் தேவன் யுத்தம் செய்வார். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். மீண்டும் இன்னொரு லைவ் இன்ட்ராக்ஷன்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் செக்கினா. டேக் கேர், பாய்.